الله هو الله الله هو الله هو الله هو الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري அல்லாவுடைய பெரும் கருணையின் காரணமாக நாம் எல்லாம் அல்லாவுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்கே ஒன்று குழுமியிருக்கிறோம். இன்றைக்கி பார்க்க வேண்டக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இதில் ரெண்டு டாபிக் தனித்தனின்னு வச்சிங்களா. ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்து அப்படின்னா, நேர்வழியை எப்படி அடைகிறது, நேர்வழியுடைய அந்த அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த நேர்வழி அடையிறதுக்கு குர்ஆன் ஒரு ஃபார்முலா வந்து கற்றுக் கொடுக்குது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸில் போனால் மட்டும்தான் நேர்வழி கிடைக்கும். குர்ஆன் ஹதீஸில் புரிகிறது ஒரு தனியான ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு தனியான ஒரு கல்வி. குர்ஆனுடைய அந்த மதன் ஒரு பக்கம் இருக்கும், அதனுடைய புரிதல் வந்து ஒரு பக்கம் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து குர்ஆன் ஹதீஸை எப்படி புரியணும், ஃபித்னாக்கள்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு பார்ட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நபிசுல்லாஸ்லம் அவங்களுடைய நபிசுல்லாஸ்லமுடைய அந்த நுபுவத் இருக்கு இல்லையா, அதாவது நுபுவத்துங்கிறத விட ரிசாலத், தூதுத்துவம், ரிசாலத்துடைய நோக்கத்தை மாற்றி அல்லது மறுத்து ஏராளமான கருத்துக்கள் வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து பரப்பி வர்றாங்க. அப்போ அது சம்பந்தமான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் தரக்கூடிய விதமாக அந்த ரெண்டாவது அந்த டாபிக் வந்து, இது வந்து ஏதோ ஒரு மசாயில், அதனால் வந்து சரி இதுக்கு பெருசாக நம்ம அழட்டிக்க வேண்டியதில்லை, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருப்போம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து கிடையாது. இது வந்து தௌஹீதுடைய அடிப்படை. இன்றைக்கி நம்ம அந்த பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இந்த டாபிக் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய பாக்கியசாலின்னு அர்த்தம். இது மட்டும் அவன் புரியல அப்படின்னா அவன் என்ன அமல்கள் செஞ்சாலும் அவனுடைய அமல்கள் வீணுங்கிறத இது புரிஞ்சுக்கணும். இது அந்தளவுக்கு முக்கியமான ஒரு டாபிக். அதே மாதிரி இதுக்கு வந்து 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நான் கணக்கு போட்டு வச்சுருக்கேன் சொல்ல, அதுக்குள்ளே முடிச்சிடலன்ட்டு. அதுக்கு மேலே ஆச்சுன்னா கூட என்ன சொல்கிறேன்னா, டைம் வந்து நாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, மார்க்க ரீதியாக இவ்வளோதான் டைமு அப்படின்னு ஒதுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகாது. ஏன் அப்படின்னா, ஒரு டாக்டருக்கு வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் வாங்குறது பிரச்சனை இல்லை. நான் 10 கோடி வாங்கிக்கோ, ஆனால் எனக்கு ஒரே வாரத்தில் தொழில் கற்றுக் கொடுத்துரு அப்படின்னா அது ஆகாது. அப்போயே மாதிரி தான் கல்விக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அப்போ அந்த நேரத்தை கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். அதனால் வந்து இதை வந்து 10 நிமிஷத்துலேயோ 15 நிமிஷத்துலேயோ விவரிக்க முடிகிறது ஒரு டாப்பிக்கும் கிடையாது. சின்ன சின்ன டாபிக் இருக்குது, அது வேணால் 5 நிமிஷம் சுபு தொழுகி முன் சுன்னத் தேவலைன்னா அதுக்கு பெருசாக 1 மணி நேரம் பேச வேண்டியதில்லை, ஒரு செகண்டில் சொல்லிட்டுருலாம் 2 தான் அப்படின்ட்டு. அப்போ அது ஒரு மேட்டர் இல்லை. இது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது, ஏன்னா இன்றைக்கி வந்து உம்மத் வந்து தட்டு தடுமாறி அலைஞ்சிட்ருக்கிற டாபிக் இது. இது புரிஞ்சால் மட்டும்தான் தஜ்ஜாலுடைய ஃபித்னாலேருந்து தப்பிக்க முடியும். இது புரிஞ்சால் மட்டும்தான் மஹதி அலி இஸ்லாம்கிட்ட சரியான முறையில் போய் சேர முடியும். இது புரிஞ்சால் மட்டும்தான் ஈசா நபி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இது புரிஞ்சால் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இல்லைன்னா அவன் முடிஞ்சான், அவ்வளோதான், கேம் ஓவர். இஸ்லாத்தில் அவன் அத்தால பதாளத்தில் நரகத்தில் போய் விழுவான். இதை புரிஞ்சிருந்தால் மட்டும்தான். அப்போ இது அவ்வளோ முக்கியமான டாபிக்கு, கவனமாக பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க ரிப்பீட் பண்ணி கேளுங்க புரியல அப்படின்னா, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட இன்ஷால்லாம் கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கேள்விகளை கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லப்படும். இப்போ முதல்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வருகையை பற்றி இந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட் வந்து முஜாஹித் சொன்னார். அதையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்கு ஒரு நோக்கம் இருந்து அது மட்டும் இந்த உம்மத்துக்கு தெரியல அப்படின்னா அந்த உம்மத்து அதை விட ஒரு பெரிய வழிகேடு எதுவும் கிடையாது அப்படின்னு முஜாஹித் சொல்கிற. அப்படி ரசூல்லாவுடைய வருகைக்கு ஒரு நோக்கம் இருந்து அதை நாம் மறுத்துட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு வழிகேடு எதுவும் கிடையாதுங்கிற. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு. இந்த நேர்வழி அடையக்கூடிய அந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லோம்ல, அது சம்மந்தமாக இப்போ நம்ம அந்த முதல் டாப்பிக்கை வந்து நம்ம வந்து இன்ஷால்லாஹ் இப்போ நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா,
நாம் நினச்சிட்ருக்குறோம் குரானை வந்து நாம் கடைப்பிடிச்சிட்ருக்குறோம், நாம் வந்து சரியான முறையில் வந்து அதனுடைய கொள்கைகளை வந்து பின்பற்றிட்டுருக்குறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் 25வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை வந்து அல்லாஹ் கொண்டு வரும். அந்த உரையாடலில் என்ன இருக்குது அப்படின்னா, என் இறைவா, என் சமுதாயம் இந்த குரானை வீணானதாக ஆக்கி கொண்டார்கள், மஹஜூரா அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம், புறக்கணித்து விட்டார்கள் அப்படின்னா அதை கேலிக்குரியதாகவும் அதை வேறு நோக்கத்துக்காகவும் பயன்படுத்திட்டாங்க. மஹஜூரா அப்படிங்கிறதுக்கு அதுதான் மீனிங், வேறு பர்பஸுக்கு வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டாங்க இந்த குரானை. நான் கொண்டு போய் கொடுத்தது ஒரு நோக்கத்துக்கு, ஆனால் இவங்க வேறு நோக்கத்துக்கு பயன்படுத்திட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்க. இது முன்னறிவிப்பு. அப்போ இந்த குற்றச்சாட்டுக்குள்ளே நாம் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னா குரானை சரியாக பயன்படுத்த நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த குரானை சரியாக பயன்படுத்துறது தான் அந்த நேர்வழி அடையக்கூடிய அந்த ஃபார்முலா, அதைத்தான் நம்ம வந்து போகிறோம். அப்போ முதல் விஷயம், நம்ம இங்கே சில அடிப்படையான விஷயங்கள் நம்ம பதிவு வச்சுக்கணும். அப்போ முதல் விஷயமா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கைங்கிறத ஒரு சோதனை களம். இந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட அது வந்து மறுமையில் என்ன ஆகும், மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அது அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை சோதனை களம், இது எக்ஸாம் ஹால் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். 67:2 18:07 அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனைக்காக நம்ம படைச்சிருக்கிறோங்கிறான். அப்போ சோதனைங்கும்போது அல்லாஹ்வுடைய ஒரு நியாய நீதியை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். என்னன்னா எக்ஸாம் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும், அதுதானே. ஒரு காஃபிராக ஒரு வீட்டில் ஒருத்தர் பிறந்துருவார், அவர் வந்து பல தெய்வ வழிபாட்டில் மாட்டிக்குவார், அவங்க அம்மா அப்பா வந்து வேதம்னா என்னன்னு தெரியாது, இறை தூதர்னா என்னன்னு தெரியாது, கடவுள்னா யாருன்னு தெரியாது. அந்த சூழ்நிலையில் அவர் வந்து தட்டு தடுமாறி அல்லாவை கண்டுபிடிச்சி, ரசூல்லாவை கண்டுபிடிச்சி, இஸ்லாத்தை கண்டுபிடிச்சி அவர் என்ன பண்ணும், அல்லாஹ் ஒருத்தன்னு சொல்கிறதுக்கே அவர் எவ்வளோ சிரமப்படணும், ரொம்ப சிரமப்படணும். நமக்கு எடுத்தவுடனே பிறந்து ஒரு முஸ்லீம் வீட்டில் நம்ம பிறந்துடுறோம், பிறந்த உடனே நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு பாங்கு கொடுக்கப்பட்டுருது, சுண்ணத்து செஞ்சிடறோம், இஸ்லாமிய அடிப்படைகள் நம்மளை அப்படியே லட்டு மாதிரி வந்து உளுந்துருது. அதே நம்ம அப்பா அம்மா வந்து ஒரு தப்லீக்லியோ ஜமாத்துலேயோ இல்லை ஒரு மதரசாவுடைய ரிலேட்டடில் இருந்தாரோ நமக்கு தீன் வந்து எளிதாக கிடச்சிருது. இது என்ன மாதிரியான எக்ஸாம் இது? இந்த இடத்துல மறுமையில் கூப்பிட்டு ஒரு காஃபிரியும் நிப்பாட்டி ஒரு முஸ்லீமும் நிப்பாட்டி உன்னோட இறைவன் யாருன்னு கேட்டால் இது கரெக்டான எக்ஸாமா? இது எவ்வளவு வந்து ஒரு ஒரு பேலன்ஸ் இருக்குது, மிஸ்பேலன்ஸ் இருக்குது. அப்போ புரிஞ்சுக்கணும்னா முஸ்லீம்கள் ஒரு ரொம்ப ஒரு அசாட்டில் இருக்காங்க. கலிமாவுடைய நியாமத்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற, இன்னும் கிடைக்கல, கிடைக்கா, இன்னும் ஒரு சில நியாமத்து உனக்கு கிடைக்காம இருக்குது. ஏன்னா உன்னுடைய கொஸ்டின் பேப்பர் வேறு, ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த வீட்டில் பிறக்கிறீங்க, எந்த சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கப்படுதுங்கிறத வச்சு தான் நாளைக்கு மறுமை நாளில் தீர்ப்பு இருக்கும். அதனால் முஸ்லீம்கள் என்ன பண்ணிடுறாங்க, முன்னாடியே வெற்றி பெற்றதாக ஒரு நினப்பில் இருக்கிறாங்க. நாம் களிமாவுக்குள்ளே இருக்கோம், நாம் வந்து ஏகத்துவத்துக்குள்ளே தான் டீஃபால்ட்டாக பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்கள் ஆசைப்படியோ வேதமுடையோரின் ஆசைப்படியோ மறுமையில் தீர்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். 4வது அத்தியாயத்தில் 123 அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், 29:2 நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறியதால் அவர்களை சோதிக்காமல் விட்டுவிடுவோம் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா? உங்களுடைய வாயில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் உங்களை வந்து விட்டுருவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி 29வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ காஃபிர்கள் சத்தியத்தை அடைந்து அல்லாவையும் இறை தூதரையும் குரானையும் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ முஸ்லீம்களுக்கும் அதே அளவுக்கு ஒரு மோசம், அதே அளவுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கணும். இதை ஒத்துக்கணும் இல்லை ஒவ்வொருத்தனும், இல்லைன்னா இது என்னது இந்த எக்ஸாம், இது என்னது, இது வந்து ஒரு பாரபட்சமான ஒரு எக்ஸாமு. காஃபிர்கள் நாளைக்கு மறுமையில் முதல் முறையிட இதைத்தான் வைப்பான். எல்லாம் இவங்கெல்லாம் உன்னை கண்டுபிடிச்சாங்களா, அவங்க அம்மா அப்பா வீட்டில் நீ பிறக்க வச்சா, என்னை கொண்டு போய் ஒரு பூசாரி வீட்டில் பிறக்க வச்சா, ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நீ அல்லாவை கண்டுபிடிச்சான்னு கேட்டீங்கன்னா இது எவ்வளோ பெரிய இது மோசமாக. என்னன்னா இவன் வழி வழியாக தந்தை தாய் தந்தையருடைய செயலை தானே செஞ்சுட்டு வந்தான், இவனும் அவனுடைய தாய் தந்தையருடைய செயலை தானே செஞ்சுட்டு வந்தான். அப்போ இது என்ன எக்ஸாம் இது? அப்போ பிறப்பின் அடிப்படையிலேயே சொர்க்கமும் நரகமும் தீர்மானிக்கப்படுதுங்கிறது இஸ்லாம் வந்து மறுக்குது. பிறப்பின் அடிப்படையில் யாருக்கும் சொர்க்கம் கிடையாது, யாருக்கும் நரகம் கிடையாது. அப்போ பிறப்பின் அடிப்படையில் நாம் ஏமாந்துட்டுருக்குறோம், இது கிடையாது, இது ஒரு அடிப்படையான வச்சுக்கணும். ஸோ காஃபிர்களிடம் கேட்கப்படுகிற கேள்விகள் நமக்கு கேட்கப்படாதுங்கிறத மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குர்ஆனுடைய மற்ற விஷயங்கள் நமக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு காஃபிர்கள் இருக்காங்க, முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 33 மார்க்குக்கு தான் எல்லாம் கொஸ்டின் கேட்பானா, நமக்கு கண்டிப்பாக 100 மார்க் வாங்கினா தான் நமக்கு பாஸாக இருக்கும்.
அப்போ நம்முடைய க்வெஸ்சன் பேப்பர் பொறுத்த வரைக்கும் வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது எப்படி நாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நம்ம பார்க்குறோம். இதில் நேர்வழி நமக்கு தேவை, இது நமக்கு புரிஞ்சிருச்சு. சரி, அப்போ எப்படி தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு எல்லாம் சில ஸ்டெப்ஸும் சொல்கிறோம், சில குவாலிஃபிகேஷன் நமக்கு பேசிக்காக இருக்கணும். அது மட்டும் உங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டியது ஏன் பொறுப்புங்கிறான். சில அடிப்படை தகுதிகள் நமக்கு நமக்கு இருக்கணும். அந்த தகுதி இருந்துச்சுன்னா நீ எங்கே இருந்தினாலும் உனக்கு நேர்வழி காட்ட வேண்டியது அல்லாவுடைய பொறுப்பு. இதில் ஃபஸ்ட்டு தகுதி எல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது வேதமாகும், இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லாது. தக்குவாவுடையவருக்கு இது நேர்வழி காட்டுங்கிறோம். அதாவது தக்குவா அப்படின்னா தவிர்த்து இருப்பது, தீய செயல்களிலிருந்து தவிர்த்து இருக்கிறது. இந்த குணம் நம்மகிட்ட இருக்கணும். அதாவது எல்லாரும் ஒத்துக்கிட்ட தீய செயல் இருக்குல்ல, போய் பேசுவது, பெற்றோரை வந்து அடிக்கக்கூடாது, விபச்சாரம் செய்யாது. அப்போ இந்த தீய செயல்கள் எது எது இருக்கோ அது எல்லாமே தவிர்ந்து இருந்துக்கணும். இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் நமக்கு இருந்தால், நாம் எப்படியாப்பட்ட வழிகட்ட கொள்கையில் நம்ம இருந்தாலும் அல்லாஹ் நம்முடைய கொள்கையை என்ன பண்ணிடுவோம், சரி பண்ணி கொடுத்துருவாங்கிறது ரெண்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி இன்னொன்று எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த தக்குவா மட்டும் இருந்தால் பத்தாது, நேர்வழிக்காக உங்களுடைய முயற்சி இருக்கணும். தக்குவாவுடையவன் உக்காந்துட்டான் ஒரு இடத்துல ஃபிட்டாகி, அவனுக்கு வந்து இது கிடைக்காது. முயற்சி செய்யணும், நீங்கள் தேடணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு தேடணும் அப்படிங்கிறான். அப்போ காஃபிர்கள் முயற்சி செஞ்சு தானே அல்லாஹ் வரைக்கும் வர்றாங்க. அவங்களுடைய கடவுள் கொள்கைகளை பார்த்து அதிலிருந்தும் வெளியே வந்து இந்த முஸ்லீம் இப்படி சுற்றிட்டு இருக்கிறானே, இவன் என்ன இப்படி செய்கிறான், இவன் ஏன் இப்படி இருக்கிறான், ஏன் நமக்கு இன்பம் தரக்கூடிய விஷயங்கள் இவங்க வந்து தவிர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற சிந்திச்சு தான் இஸ்லாத்தை நோக்கி அவன் வர்றான். அப்போ அதே மாதிரியான முயற்சி நாமளும் மேற்கொண்டா தான் நமக்கும் நேர்வழி கிடைக்குங்கிறத 29 அல்லாஹ் சொல்கிறான். மேலும் எவர்கள் நம்முடைய வழியில் முயற்சிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களை நம்முடைய நேரான வழிகளில் செலுத்துவோம். முயற்சி கம்பல்சரி, அதாவது தக்குவாக இருக்கணும் ப்ளஸ் நீ முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் நேர்வழிக்காக, இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறான். அப்புறம் இன்னொரு கண்டிஷன் நல்லா சொல்கிறான், 50:37 எவருக்கு நல்ல இதயம் இருக்குதோ உள்ளத்தை தூய்மையாக வச்சுக்கணும். அடுத்து சொல்கிறான், அல்லது யார் கவனமாக செவி தாழ்த்தி கேட்கிறாரோ, யாராவது ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட எடுத்து சொல்ல வந்தால் பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்குற இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவருக்கு இதில் படிப்பினை உள்ளதுங்கிறான். அப்போ குரான்லேருந்து படிப்பினை பெறதுக்கு இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்கிறான். அதே மாதிரி 8வது அத்தியாயத்தில் எல்லாம் ஒரு சீக்வன்ஸே எல்லாம் சொல்கிறான். 21, 22, 23 எல்லாம் சொல்கிறான், மனப்பூர்வமாக செவியே இருக்காமல். அதாவது ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அவரை கம்ப்ளீட்டும் பண்ண விடுறதில்ல, அவர் என்ன சொல்கிறோன்னு தெரியறதில்ல, ஆரம்பித்த உடனே முடிவு பண்ணிக்குவாங்க, இவங்க இதைத்தான் சொல்ல போகிறாங்க, இவங்க சொல்கிறது நமக்கு தெரியாதா, இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதாச்சே அப்படிங்கிறத இவங்க முடிவு பண்ணி வேண்டா வெறுப்பாகவோ அல்லது குறை கண்டுபிடிக்கவோ இருந்து கொண்டே, நாங்கள் செவியேற்று விட்டோம், சொல்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்க என்று வாயளவில் சொல்கின்றவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். நல்லா சொல்றான், யாராவது ஒரு விஷயம் போய், இப்ப நபி வந்து ரசூல்லா வந்து ஒரு விஷயத்த சொன்னார்னா, மறுமைன்னு ஒன்று இருக்கு அப்படின்னா மக்காவாசிகள் வந்து, ஏன்னா இப்படிதான் மதீனால ஒரு கேங் சொல்லிட்டு இருக்கு, யாரு, யூதர்கள் சொல்லிட்டு இருக்கு, அதனால நீ என்ன சொல்ல வரேன்னு எங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரியும்னு சொன்னா எப்படி இருக்கும். ஏன்னா மறுமை கான்செப்ட் ரசூலா தான் ஃபஸ்ட்டு பூமிக்கு எடுத்து வச்சாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி யூதர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களை படைத்த ஒருத்தன் இருக்கிறான், இறை தூதர்கள் இருக்கிறாங்கன்ட்டு. அப்போ ரசூலா என்ன சொல்ல வராங்கன்ட்டு கவனித்து கேட்டால் தான் ரசூலாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த குணம் மோசமான குணம்னு அல்லாஹ் சொல்கிறான், இதை ரொம்ப வன்மையாக அல்லாஹ் கண்டிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உயிரினங்களிலேயே மிக கேவலமானவர்கள், உண்மையை அறிந்து கொள்ளா செவிடர்களும் ஊமைகளும் தானுங்கிறேன். இந்த முன்னாடி இருக்கிற அந்த குணத்தினால இவங்க உண்மையை அறிஞ்சிக்க விட முடியாது, இவங்க தான் ரொம்ப கேடு கட்டவங்கன்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த இடத்துல சொல்கிறான். இந்த குணம் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. அவர்களிடத்தில் நன்மை இருப்பதே அல்லாஹ்வுக்கு தெரிந்திருந்தால், இப்படி நடந்துக்கிறவங்களுடைய உள்ளத்தில் நன்மை இருக்கிறதா நான் தெரிஞ்சிருந்தேன்னா அதை கொண்டு அவன் அவர்களை செவியேற்குமாறு செய்திருப்பான், அதை வச்சே நான் அவங்களுக்கு வந்து புரிகிற அளவுக்கு நான் கற்றுக் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மாறாக அவர்கள் இந்த நிலையில் அல்லாஹ் அவர்களை செவியேற்கவே செய்து விட்டாலும் அவர்கள் புறக்கணித்தவர்களாகவே திரும்பி செல்வார்கள். இந்த குணம் இருக்கிற வரைக்கும் கேட்டாலும் ஒரு பிரயோஜனமும் தராது, நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க கேட்போம் அப்படின்னாலும் ஒரு பிரயோஜனமும் தராதுங்கிறான். ஸோ முதல்ல இப்போ இந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கணும், தக்குவாக இருக்கணும்,
முயற்சி செய்யணும், நல்ல தூய்மையான உள்ளம் இருக்கணும், கவனமாக மடுத்தவங்க சொல்கிற அந்த எதிர்கருத்தை நம்ம கேட்கணும், கேட்கறது அவங்க பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் பதில் சொல்லி அவங்கள ஜட்ஜ் பண்ணி தூக்கி ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த அஞ்சு குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா இது ஒன்று சொல்கிறான். ஆறாவது ஒரு குவாலிஃபிகேஷன் நல்லா சொல்கிறான், 92 4 5 6 எல்லாம் சொல்கிறான். நிச்சயமாக உங்கள் முயற்சி பலதரப்பட்டதாக இருக்குது, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செயல்படுறீங்க. எனவே யார் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து அல்லாஹ்வை அஞ்சு நடந்து கொண்டு நல்லவற்றை அவை நல்லவைதான் என்று உண்மைப்படுத்தினாரோ அவருக்கு வெகு சீக்கிரம் நன்மையின் பாதையை எளிதாக்குவோம். அதாவது நல்லதை ஒருவர் சொன்னார்னா அது நல்லதுன்னு உண்மைப்படுத்தணும். இது பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த தர்க்கம் பண்ணுறவங்ககிட்ட கம்மியாக இருக்கும், இல்லைன்னே சொல்லலாம். எதிர்த்தரப்பில் ஒருத்தர் நல்லதை சொன்னால் கூட அதை உண்மைப்படுத்த மாட்டாங்க, ஏன்னா அவரை வந்து முற்றிலும் வழிகட்டவராகவும் முற்றிலும் தவறான விஷயங்களை மட்டுமே பேசக்கூடியவராகவும் தான் என்ன பண்ணுவாங்க, சித்தரிப்பாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நல்ல விஷயத்தை ஒருத்தன் சொன்னான் அதை உண்மைப்படுத்தணும், இந்த குணம் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ காதியானிகளே இருக்கிறாங்க, அவங்க தௌஹீத் கரெக்டாக சொல்லுவாங்கள்ல, அவன் சொல்கிற தௌஹீத் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்களாம். ஆனால் நபி விஷயத்தில் அவனுடைய அகீதா தவறு, இப்படி தான் சொல்லணுமே தவிர காதியானி சொல்கிற எல்லாத்தையுமே நாம் மறுக்கிறோன்னு சொல்லி நாம் என்ன பண்ண முடியாது, மறுத்தர முடியாது. அப்போ இது இதெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்கணுங்கிறான். ஏன்னா பின்னாடி அவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த குவாலிஃபிகேஷன் இல்லை, இதில் இருக்கிற இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இல்லைன்னா உங்களை வழிகெடுக்கிறதுக்கு அல்லாஹ் சில பேரை நியமிச்சிருக்கான், அவங்க உங்களை வழிகெடுப்பாங்க. அவங்களுடைய சூழ்ச்சியில் நீங்கள் கண்டிப்பாக மாட்டுவீங்க. ஏன்னா இதெல்லாம் கெட்ட குணங்கள் நல்லா பட்டியல் போட்டான். இந்த கெட்ட குணங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்க யாருக்காவது இருந்தாலும், எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க தவறு சுட்டி காட்டினா நம்மளால் அதை தாங்க முடியல அப்படின்னா நாமளும் அந்த மாதிரி தான் வழிகட்டு போவோம். அதனால் வழிகேட்டிலிருந்து நாம் என்றைக்குமே பாதுகாப்பு பெற்றவங்கள நம்ம நினச்சக்கூடாது தான் நபிஸ்லாம் சொல்கிறாங்க. அதாவது இறைவா நீ வழிகாட்டினதுக்கப்புறம் நீ மறுபடியும் தடம்புரில் செஞ்சிடாத, அதாவது ரப்பனா லா துஸிக் குலூபனா பாதை சதைத்தனா வஹப்லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அப்படின்னு வரல, அந்த இது அது நேர் வழி காட்டினதுக்கப்புறம் எனக்கு வந்து வழி கெடுத்துறாத அப்படின்னும். அப்போ இந்த நம்மளை கெடுக்கக்கூடிய ஒரு டூலாக இஸ்லாத்துக்குள்ளே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலமாக்கள் தான். அவர் சொன்னார்ல, இது பிஜே கூட ஒரு கிளிப்பில் சொல்கிறார்ல, அது 100க்கு 100 உண்மையான வார்த்தை, அதை நம்ம உண்மைப்படுத்துகிறோம், அது கரெக்ட். இவர் சொன்ன விஷயம் கரெக்ட், ஏன்னா இஸ்லாத்துக்குள்ளே வழி கெடுக்கணும் அப்படின்னா ஒரு இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒருத்தனால் முடியாது, இஸ்லாத்துக்குள்ளே இருந்துட்டு தான் ஒருத்தன் செய்ய முடியும். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அவங்களுடைய ஆதாரங்கள்லாம் நம்ம ரொம்ப வந்து செக் பண்ணணும். அப்போ இதை பற்றி நபிஸ்லா சொல்லம் அவங்களும் சொல்கிறாங்க, அறிந்து கொள்ளுங்கள், தீமைகளிலேயே மிகப்பெரிய தீமை தீமையான ஆலிம்கள், தீய ஆலிம்கள், நன்மையிலேயே மிக சிறந்த நன்மை நல்ல ஆலிம்கள்ங்கிறாங்க. அப்போ நபிஸ்லா சொல்லம் ரெண்டு ஆலிம்களுடைய கேட்டகரியை பிரிக்கிறாங்க, உலமாய சு உலமாய ஹயர் அப்படிங்கிறாங்க. அப்போ நல்ல ஆலிம்கள் கெட்ட ஆலிம்கள்னு நபிஸ்லா சொல்லம் பிரிக்கிறாங்க, குரானில் அல்லாவும் பிரிக்கிறான். இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா தாரமில 376 ஹதீஸில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்மளுடைய ஃபிர்காவு நம்ம கூட இருக்கிறவரை யாரை நினைப்போம், நல்ல ஆலிமு, அதனால தான் நாங்கள் இங்கே உட்காந்துட்ருக்குறோம். நல்ல ஆலிம்னு நம்புறனால தான் அந்தந்த ஆலிம் முன்னாடி உட்காந்துட்ருக்குறாங்க, கெட்ட ஆலிமுன்னு நம்பினா தான் எந்திரிச்சு போயிடுவாங்களே. அப்போ நல்ல ஆலிமுன்னு நீங்கள் நினைக்கிறவர் ஒருவேளை கெட்ட ஆலிமாக இருந்துட்டாருன்னா நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த மேலே சொன்ன அந்த 6 குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கெட்ட ஆலிமுடைய சபையிலே இருந்தீங்கனாலும் அல்லாஹ் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை அந்த வழிகட்டிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்துடுவான். இது ஒரு அடிப்படையான விஷயம், அதுக்காகத்தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் நல்ல அலிம்களை பற்றி சொல்கிறான், கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான், கல்வி கொடுக்கப்பட்டவங்களுக்கு சிறப்பு இருக்குங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி முஸ்னத் அஹமதில் 22058 ஹதீஸில் நபிஸ்லாம் சொல்கிறாங்க, வானவர்கள் இந்த உலகில் உள்ள உயிரினங்கள் இந்த கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே நல்ல ஆலிம்களுக்கு துவா செய்யும், உடம்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அல்லாஹ்வுடைய படைப்புகளும் நல்ல ஆலிம்களை வந்து என்ன பண்ணும், துவா செய்யும். எவ்வளோ மகத்தான ஒரு பாக்கியம் பாருங்கள். அதே மாதிரி நபிஸ்லாம் சொல்கிறாங்க, இந்த உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள்ங்கிறாங்க, நபிமார்கள் அளவுக்கு அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தர்ஜா தான் டிஃப்ரெண்ட்டு. எங்கே நாளைக்கு மறு சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா நபிமார்களுக்கும் நல்ல ஆலிம்களுக்கும் ஒரே ஒரு தர்ஜா தான் டிஃப்ரெண்ட் இருக்கும், அவ்வளோ டாப் மோஸ்ட் லெவலில் அவங்க இருப்பாங்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆலிம்கள் இருக்கிறாங்க இந்த பூமியிலங்கிறதும் நமக்கு வந்து தெரியுது. ஆலிம்களை பிரித்து பார்க்குற அறிவு நமக்கு இருக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். அதை எப்படி பிரித்து பார்க்கணுன்னா அவங்க சொல்கிற விஷயங்களை வச்சு பிரித்து பார்க்கணும், அவங்களுடைய தோற்றத்தை வச்சோ
அவங்களுடைய பேச்சு அழகை வச்சோ அவங்களுடைய அந்த பட்டங்களை வச்சோ பிரித்து பார்க்கக்கூடாது. சொல்கிற விஷயங்களை பகுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம் முயற்சி செய்யணும். ப்ளஸ்ஸு உள்ளமும் தூய்மையான முறையில் நமக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நேர்வழி கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறேன் இன்னொரு ஹதீஸில், நபிசுலாம் சொல்கிறாங்க, வணக்கசாலிக்கும் ஆலிமுக்கும் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கும் வேறுபாட்டை போன்று சிறப்பு வேறுபடும் அப்படிங்கிறாங்க. அதாவது சஹாபாக்களுக்கும் நபிமார் ரசூல்லாவுக்கும் எவ்வளோ அந்தஸ்தில் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஆபிதுக்கு, அதாவது வணக்க வழிபாடில் ஊறி தலைக்கிறார் பாருங்க, அதாவது கடமையானது விட்டுருங்க, எக்ஸ்ட்ரா சுன்னத்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறவர், நஃபிலான தொழுகையில் அதிகமாக ஃபாலோ பண்ணுறவர், சின்ன சின்ன டீட்டெயில் கூட பார்த்து பார்த்து செய்கிறவர், தஹஜ்ஜுத் தொழு இப்படியான இருக்கிறவரோட விட கடமையான தொழுகையை தொழுதுட்டு ஒருத்தர் குரானை அதாவது மக்களுக்கு போதனை செய்கிறார், கடமையான தொழுகு மட்டும்தான் தொழுகிறார். இப்போ இவருக்கு மத்தியில் என்ன வித்தியாசம் தான் இங்கே கேட்கப்படுது. அதுக்கு தான் நபிசுலாம் சொல்கிறாங்க, இவர் சிறந்தவர், மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆபிது சிறந்தவர் நினைக்கிறாங்க, ஆனால் நபிசுலாம் சொல்கிறாங்க ஆலிம் சிறந்தவருங்கிறாங்க. அதுதான் இந்த ஹதீஸில் புகும் திருமீதியில் 2685 ஹதீஸில் இது வருது. அப்புறம் ரெண்டாவது விதமான ஆலிம்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள பற்றி அல்லாஹ் வந்து குரான்லேயே சொல்கிறான், படும் மோசமாக சொல்கிறான். இவங்க பற்றி அல்லாஹ் முதல் உதாரணம் பார்த்தீங்கன்னா 7வது அத்தியாயத்தில் 175 வந்து ஒரு வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், ஒருவனுக்கு நமது சான்றுகளை நாம் கொடுத்தோம், வசனங்களை நாம் வழங்கியிருந்தோம், ஆனால் அவன் அதை விட்டும் நழுவி கொண்டான். நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்த வேதத்தை எல்லாம், ஆனால் அதிலிருந்து அவன் ஸ்லிப் ஆயிட்டான், அவனை ஷைத்தான் பின்தொடர்ந்தான். அவனை என்ன பண்ணான், அதுக்கப்புறம் தான் ஷைத்தான் அட்டாக் பண்ணுறான். முதல்ல வழிகட்டுறது நாம் வழிகட்டுறோம், அதுக்கப்புறம் அவனை ஷைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு போய் வழிகட்டவனாக ஆக்கிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இவனுடைய உதாரணம் ஒரு நாயை போன்றது அப்படிங்க. அல்லாஹ் பார்த்தீங்கன்னா கண்ணியமாக குரானில் இருக்கும், கண்ணிய குறைவாக யாரையாவது அல்லாஹ் திட்டுறானா, அந்த பனி இஸ்ராயல்களுடைய அந்த உலமாக்களை திட்டுற அளவுக்கு ரொம்ப கண்ணிய குறைவாக அல்லாஹ் வந்து திட்டுறதில்ல. நபிசுல்லா சொல்லமும் அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஆலிம்கள், தீய ஆலிம்களை தான் ரசூல்லா ரொம்ப வந்து மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. எப்பயும் பட்ட பேர் வந்து சூட்டுறது வந்து நபிசுல்லா சொல்லம் நமக்கு தடை செஞ்சுருக்காங்க. ஆனாலும் அபு ஜஹிலுக்கு பட்ட பேர் நபிசுல்லா சொல்லம் சூட்டுறாங்க. இத்தனைக்கு அவன் விரும்பாத பட்ட பேர் தானே, அது விரும்பலல்ல, அபுல் ஹிக்கம்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான், ரசூல்லா அபு ஜஹல் அப்படிங்கிறாங்க. அப்போ அதை விரும்பலாம், இருந்தாலும் சூட்டுறாங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து கெட்ட ஆலிமா போயிட்டானா அவனுடைய அந்த அந்தஸ்து பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய தூதர் மத்தியில் ஒன்றுமே கிடையாதுங்கிறது புரியுது. அதே மாதிரி 62வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் அல்லாஹ் கழுதங்கிறான். இந்த குரான் ஹதீஸை வச்சுக்கிட்டு வழிகட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கழுத அப்படிங்கிறான். 5:60 அதே தான் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கால்நடைகள்ங்கிறான், 7179 இவங்கெல்லாம் வந்து ஒரு விலங்குகளுக்கு சமம் அப்படிங்கிறான். 2171 பார்த்தீங்கன்னா ஊமைகள் குருடர்கள் செவிடர்கள் அப்படிங்கிறான். அப்போது இவ்வளோ மோசமான உதாரணமாக போயிடும். அதே மாதிரி 2:74 சொல்கிறான், பாறைகளை போன்ற கடின உள்ளம் கொண்டவர்கள் அப்படிங்கிறான். இந்த கெட்ட ஆலிம்களை பற்றி சொல்லணும். ஏன் நான் இதெல்லாம் வந்து முன்னூற்றமாக சொல்கிறோம் அப்படின்னா, மக்கள் இன்னைக்கு பரவலாக ஒரு கருத்தை எடுத்து சொன்னாலே முதல்ல பார்க்கறது சொல்கிற ஆட்களை தான், இது யார் சொல்கிறா இது யார் சொல்கிறா, என்ன சொல்கிறாங்கிறது ரெண்டாம் பட்சம், என்ன சொல்கிறாருங்கிறது ரெண்டாம் பட்சம். ஒரு குரான் வசனம் சொல்லப்படுதுன்னா அந்த குரான் வசனத்தை இவங்க வந்து கற்றுக்கிற, அதாவது இவங்க வந்து அதோடைய விளக்கத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல. அப்போ இப்படியாப்பட்ட ஆலிம்களும் இருப்பாங்க, நம்மளால் பிரித்து பார்க்க முடியாதுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். சொல்லிவிட்டு இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம வந்து பார்த்துக்கணும். குரானை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒரு தவறாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, குரான் என்பதே நேர்வழி காட்டக்கூடியது தான், குரானுங்கிறது நேர்வழி மட்டும்தான் காட்டும். இது வந்து அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் குரானை இதுக்கு முன்னாடி படித்ததே இல்லை, அப்போ ஒரு கட்டத்தில் அவர் வந்து குரானை வந்து கையில் எடுத்துட்டார் அப்படின்னா அவர் என்னாச்சு, அதோடு அவர் வாழ்க்கை பிரகாசமாக தான் இருக்க போகுது, அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை வந்து மின்ன போகுது, அவர் சத்தியத்தில் ஜொலிக்க போகிறாருன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் குரான் வழிகெடுக்கக்கூடியதுங்கிறதும் சேர்த்தி குரானில் சொல்லப்படுது, அதை மறந்துடுறாங்க. இதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் 2:26, இது வந்து நல்லவர்களை வந்து நேர்வழி காட்டும் அப்படிங்கிறான். பலருக்கு இதன் மூலம் நாம் நேர்வழி செலுத்துகிறோம், பலரை இதன் மூலமே நாம் வழி எடுக்கிறோங்கிறான். அப்போ குரானை பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்டவன் கையில் எடுத்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அதை வழிகட்டே தான் போவான் அப்படிங்கிறத ஒரு அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் குரான்லேருந்து உதாரணம் சொல்லப்படுது, ஹதீஸ்லேருந்து உதாரணம் சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க. இதே விமர்சனம் எனக்கும் வரும், தெரியும், அதனால தான் சொல்கிறேன், என்னையும் நம்பாதீங்கன்னு தான் நான் சேர்த்து சொல்கிறேன். நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நானும் குரான் ஹதீஸில் தவறாக சொல்கிறேன்னான்னு சந்தேகத்தோடவே பாருங்கள்.
அதே மாதிரி எல்லாரையும் அதே மாதிரி சந்தேகத்தோடையே பாருங்கள். நீங்களும் அறிவு வளர்த்திக்கிங்க, ஆய்வு பண்ணுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவான். இதுதான் குரான் சொல்லக்கூடிய ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலான்படி இருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களை காப்பாற்றிடுவாங்கிறது தான் விஷயம். அப்போ இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இது முன் சென்ற உலமாக்கள் சில கெட்ட வேலைகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எதுக்காக அல்லாஹ் இதை சொல்கிறான் அப்படின்னா, அவங்கள கழி ஊற்றுறதோ அவங்கள கேலி பண்ணுறதுக்காகவோ சொல்லப்படுறது கிடையாது. அல்லாஹ் எதுக்காக சொல்கிறான்னா, உங்கள் ஆலிம்கள் அதே வேலையை செய்வாங்க, நீங்கள் அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் குரானில் வந்து ஒருத்தரை பற்றி தவறாக எல்லாம் சொல்கிறான் அப்படின்னா, அது காரணமே அதுதான், படிப்பினை பெறணுங்கிறதுக்காக. ஆதம் நபி தவறு செஞ்சார், எதுக்கு அது குரானில் எதுக்கு சொல்லப்படுது? எப்போவே நடந்த விஷயம், அதையும் அல்ல நமக்கு சொல்லணும் அப்படின்னா மனிதனுடைய இயல்பு எப்படிப்பட்டது, நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க. என்னதான் நான் நேரடியாகவே ஹராமுன்னு சொன்னதுக்கப்புறமும் ஒரு காலம் கடந்துருச்சு அப்படின்னா மனிதனுக்கு அந்த மூலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மறந்துடும், அதனால் படிப்பினை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த மெசேஜுக்காக ஆதம் நபியுடைய வரலாறு எல்லாம் சொல்லும்போது இவர் தவறு செஞ்சார், உறுதியாக நிற்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறானே தவிர, ஆதம் நபியை அசிங்கப்படுத்தி அவரை வந்து கண்ணிய குறைவை ஏற்படுத்தி அதுக்காக வந்து அல்லாஹ் சொல்கிறதில்ல, இதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த கெட்ட ஆலிம்கள் என்ன வேலை செஞ்சாங்கங்கிறது ஒரு லிஸ்ட் அல்லாஹ் சொல்கிறான். அந்த லிஸ்ட்டில் என்ன சொல்கிறான் அப்படின்னா 378 அல்லாஹ் சொல்கிறான், அவர்களில் ஒரு பகுதியினர் உள்ளனர், அதாவது ஆலிம்கள்ல சில கேங் இருக்குது, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா வேதத்தில் இல்லாததை எல்லாம் வேதம் என்று, வேதத்தில் இல்லை என்று மக்கள் சொன்னால் நம்ப மாட்டாங்க, வேதத்தில் இருக்கிற மாதிரியே ரிப்ரசன்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக வேதத்தை வாசிப்பது போல் தமது நாவுகளை வளைக்கின்றார்கள், இது அல்லாவிடம் இருந்து வந்தது எனவும் கூறுகின்றார்கள். சில ஃபத்வாக்களை கொடுத்துட்டு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய புரிதல் அதுன்னு சொல்கிறதில்ல, இதுதான் அல்லாவுடைய தீர்ப்புங்கிறாங்க. ஒரு சட்டத்தில் இவங்க இருப்பாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு சட்டம் இவங்க மாறிட்டே இருப்பாங்க, தராவி தொழுகையுடைய நிலைப்பாடுகள் மாறிட்டே இருக்கும், தஸ்பீ தொழுகையுடைய நிலைப்பாடுகள் மாறிட்டே இருக்கும், கையை உயர்த்துறது ஆட்டுறது நீட்டுறது இது எல்லாத்துலேயுமே ஸ்டாண்ட் என்ன ஆகிட்டு இருக்கும், மாறிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கட்டத்துலையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது அல்லாவுடைய தீர்ப்பு, இது அல்லாவுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, இது இப்படி வந்து சொல்லக்கூடாது. அப்போ இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், வேதத்தை வாசிப்பது போல் தமது நாவுகளை வளைக்கின்றார்கள், இது அல்லாவிடம் இருந்து வந்தது எனவும் கூறுகின்றார்கள். அது அல்லாவிடம் இருந்து வந்தது அல்ல, அறிந்து கொண்டே அல்லாவின் பெயரால் போய் கூறுகின்றனர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்கே 3:78 அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி இவங்க செஞ்ச ஒரு வேலையும் அல்லாஹ் சொல்கிறான், அற்ப கிரயத்தை பெறுவதற்காக தம் கரங்களாலேயே ஒரு நூலை எழுதி வைத்து கொண்டு இது அல்லாவிடம் இருந்து வந்தது என்று கூறுகிறார்களே அவர்களுக்கு கேடுதான். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தௌராத்து தனியாக இருக்கும், யாருக்கு, பனி இஸ்ரவேலுக்கு, தல்மூத்துன்னு ஒரு புக் வச்சுருக்கிறானு, இதுவும் அல்லாவுடைய மூலத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி இது இட்டுக்கட்டி வச்சிருக்கிறானு, தன் அந்த புக்கே தனி. அந்த பனி இஸ்ரவேல் ஆலிம்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தல்மூத் எல்லாம் ஒரு புக் எழுதி அதை பண்ணியிருக்காங்க. அதே இன்றைக்கி நாம ஆளுக பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன நூல்கள் எழுதுவாங்களா, ஒரு குரான் ஆயத்தை வச்சு ஒரு ஹதீஸை வச்சு மறுப்பு நூல்கள் எழுதுவாங்க. இப்போ அதையும் ஒப்பிடலாம், சரியான நூல்களும் இருக்குது. அதான் நூல் எழுதுறதே தப்புன்னெலாம் சொல்லக்கூடாது, இருக்கும் பிரச்சனை இருக்கும், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் எந்த நூல் சரி எந்த நூல் தப்பு. நூலே வேணான்னா அதுவும் பிரச்சனை, ஏன்னா எல்லாத்துலேயுமே பிரச்சனை செக் வச்சுருக்காங்க சாஃப்ட். அதாவது என்ன சொல்கிறது, சொகுசாக சொர்க்கத்துக்கு போகிறது ஒரு வழி அல்ல, ரசூலாகியே ஏற்படுத்தலை நமக்கு கொடுக்க போகிறேன்னா, அதனால் யோசிச்சு பார்த்துக்கணும். அப்போ இன்னொரு இந்த இடத்துல அப்போ பனி இஸ்ரவேல்கள் வேலையில் என்ன பண்ண முடியுது, வேதத்தில் சில வசனங்களை நீக்கியிருக்காங்க, சில வசனங்களை ஆட் பண்ணியிருக்காங்க, வட்டி சம்மந்தப்பட்ட வசனங்கள் இதெல்லாம் நிறைய அவங்க வந்து முற்காலத்தில் வசனத்தை சேர்த்தும் இதுவும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஆளுகள் மறுபடியும் தப்பு கணக்கு, எப்படி காஃபிராக இருக்கிற ஒருத்தன் முஸ்லீம் கலிமா சொல்கிறதுக்கு சிரமம் பண்ணும், நமக்கு டிஃபால்ட்டாக கலிமா கிடச்சிருச்சு. அதே மாதிரி வேதத்தில் சொருகப்பட்டது எது நீக்கப்பட்டது எதுன்னு தெரியாமல் அவன் முழிச்சிட்ருப்பான், எது குரானுக்கு முன்னாடி வந்த அந்த உம்மத்தெல்லாம், நமக்கு இன்னொரு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது லட்டு நமக்கு வாயில் வந்துடும். என்னது குரானு பாதுகாக்கப்பட்ட நிலையில் இப்போ நாம் தப்பிச்சிருவோம் இல்லை, அப்போ மறுமையில் அவன்லாம் வந்து முட்டாள்தனமாக வந்து நின்றுட்டுருப்பான், அவன் விட்டுருவான் நம்மளை, இந்த கொஸ்டின் பேப்பருக்கு நமக்கு விட்டுருவான், அவன் கேட்ட மாட்டான் நம்மளை, ஏன்லாம் நீ இவங்களுக்கு கொடுத்தது தூய்மையான வேதம் கொடுத்துட்ட, எங்களுக்கு வந்து நீக்கப்பட்டது சொருகப்பட்டதெல்லாம் கொடுத்துட்ட, நான் வழி கெடுத்ததை நீ என்னை கொஸ்டின் பண்ணுறியே, இவங்களுக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கும் வேதம் பாதுகாக்கப்பட்டிருந்தா நாங்கள் நேர்வழியில் இருந்திருப்போம் சொல்லியிருப்பானா இல்லையா?
அப்போ வேலை முடிஞ்சு. அப்போ விஷயம் என்ன, அதே அளவுக்கு ஒரு டாஸ்க் இங்கே இருக்குன்னு புரியுதா இல்லையா? அங்கே எப்படி அவ்வளோ டிஃபிகல்ட்டோ, எது சொருகப்பட்டது, எது நீக்கப்பட்டது, எது பேஸு, அதே அளவுக்கு இங்கேயும் காம்ப்ளிகேட்டட் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ சொல்கிறேன், குரானை வச்சாலே நேர்வழி, குரானை பிடிச்சி அப்படி கூட்டு போயிடுறது அல்லாஹ்வுடைய கயிறு அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கயிறை நல்லவன் பிடிச்சா அந்த கயிறு மேலே இழுத்துட்டு போவோம், கெட்டவன் பிடிச்சா அதை கொண்டு போய் நரகத்தில் விட்டுரும், அதுதான் மேட்ரு. இப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மூணு ஹதீஸ் இதுகளுக்கு இதுக்கு சான்றானு சொல்கிறேன். இப்போ குரானில் அதே அளவுக்கு சேலஞ்ச் இருக்குது, சரியான விளக்கங்களை கண்டுபிடிக்கிறது சரியான சேலஞ்ச். அது வந்து நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, விரைவில் கல்வி அகற்றப்படும். விரைவில் கல்வி அகற்றப்படும்னோடனே ஒரு நபித்தோழர், ஜியாதுங்கிற ஒரு நபித்தோழர் பக்கத்தில் வந்து ரசூலுல்லாஹி கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்களும் எங்களுடைய சந்ததிகளும் தான் குரானை ஓதிக்கிட்டே இருக்கோமே, நாங்கள் ஓதுறோம், எங்கள் சந்ததிகளுக்கு நாங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம், கல்வி அகற்றப்படுங்கிறீங்க, இது மறுமை வரை அழியாதுன்னு அல்லாஹ் குரானில் வேறு சொல்லிட்டானு, இதுதான் அழியாதுன்னு வேற அல்லாஹ் சொல்லிட்டானே, அப்புறம் எப்படி கல்வி அகற்றப்படும் அப்படின்னா ரசூலா கேட்குறாங்க. நீ ரொம்ப புத்திசாலின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஜியாதே, நீ மிகவும் புத்திசாலின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், நான் வந்து ஒன்று வாங்கிட்டு இருந்து இப்படி ஒரு கேள்வி வந்து நான் எதிர்பார்க்கல சொல்லிட்டு ரசூலா சொல்கிறாங்க, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன தௌராத்தி இஞ்சிலையும் ஓதாமலாம் இருந்தாங்க அப்படிங்கிறேன். தௌராத்தி இஞ்சில் கையில் வைக்காமலாம் அவங்க வச்சுட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்டையும் புக்குகள் இருந்துச்சு. விஷயம் என்னென்னா அதிலிருந்து அவங்க நடைமுறையை மாற்றிட்டாங்க, செயல்பாடுகளை வந்து வேறு வடிவத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது தாரமியில் 246வது ஹதீஸாக இது இருக்குது. அடுத்து ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இதேவோட ஒரு ரொம்ப எச்சரிக்கையான ஒரு ஹதீஸ் இதே தான், விரைவில் ஒரு காலத்தை அடைவீர்கள், இஸ்லாம் பெயர் மட்டும் இருக்கும்ங்கிறாங்க. இன்னைக்கு இஸ்லாம் வணக்க வழிபாடுகள் இருக்கா இல்லையா? அப்போ அது என்ன, அது பெயர் கூடு, வெறும் கூடு, இது எலும்பு கூடு, உயிரற்ற பிணம், அவ்வளோதான். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, பிணத்துக்கு உயிர் இருந்தால் தான் மதிப்பு. அதே சமயம் உடலுக்கு உயிரும் இருக்கணும், உடலும் இருக்கணும். அதே அளவுக்கு வணக்க வழிபாடுகள் இல்லைனாலும் இஸ்லாம் ஒன்றும் கிடையாது, வணக்க வழிபாடுகள் மட்டும் இருந்தாலும் இஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறத இது குறிக்குது. இதை நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இஸ்லாம் பெயர் மட்டும் இருக்கும், குரான் அதன் எழுத்துக்கள் இருக்கும், அது மட்டும் வேறு எதுவும் இருக்காதுங்கிறேன். அவர்களின் பள்ளிவாசல்களும் மிகவும் செழிப்பாக இருக்கும். செழிப்புக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மக்களாலும் நிறைந்திருக்கும், பள்ளிவாசல்கள்லையும் நல்லா ஜெனு கூட்டம் இருக்கும். அதே மாதிரி பிரம்மாண்டமான கட்டடங்களும் இருக்கும், நேர்வழி அங்கே இருக்காது. உள்ளே போனீங்கன்னா நேர்வழிக்கும் பள்ளிவாசலுக்கும் சம்பந்தமே இருக்காது. குஃப்ரியத்தான சிஸ்டமை அடாப்ட் பண்ணி ஜாலியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் அவர்களின் உலமாக்கள் வானத்திற்கு கீழ் உள்ளவர்களிலேயே கேடு கெட்டவளாக இருப்பார்கள். அதாவது விலங்கு, பன்றி, நாய் எல்லாத்தோட கீழே வந்துட்டாங்க. வானத்துக்கு கீழே இருக்கிற அல்லாஹ்வுடைய படைப்புகளில் இவங்க தான் கேடு கெட்டவர்களாக இருப்பாங்க. குழப்பங்களை அவர்களே உருவாக்குவார்கள். ஃபித்னா யார் ஆரம்பிப்பாங்க, உருவாக்குறது யார்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அழிக்கிறதற்கு பதிலாக உருவாக்குவார்கள். குழப்பத்தை நீக்கிறது ஒரு ஆலிமுடைய வேலையாக இருக்கணும். இன்னும் இங்கே ஆலிம் என்ன பண்ணுவான், குழப்பத்தை உருவாக்குவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது அவர்கள் மத்தியிலேயே குழப்பங்கள் சுற்றி கொண்டே இருக்கும். இந்த ஆலிம் அந்த ஆலிம் மேலே ஒரு குழப்பத்தை உருவாக்குவான், அவன் தூக்கி இங்கே ஒரு குழப்பத்தை உருவாக்குவான், சுற்றிக்கிட்டே இருக்கும் குழப்பம். இவருக்கு அவர் பதில் கொடுப்பார். அதாவது நீங்கள் நினச்சி பாருங்கள், யூடியூப்பில் போங்க இல்லை விவாத நிகழ்ச்சிகள் போங்க, ரெண்டு தரப்பு விவாதம் பண்ணிக்கும், ரெண்டு தரப்பில் ஏதோ ஒரு தரப்புகிட்ட சத்தியம் இருக்கா? இல்லை. ரெண்டு தரப்புக்கிட்டையும் சத்தியம் இல்லைன்னு மூணாவது ஒரு தரப்பு சொல்லும், அந்த தரப்புக்கிட்ட சத்தியம் இருக்கா? இல்லை. இந்த மூணு வேஸ்ட்டாக ஒரு வேலை செய்யுதுன்னு ஒரு நாலாவது தரப்பு ஒன்று சொல்லும், அவங்கக்கிட்ட சத்தியம் இருக்கா? இல்லை. இப்படித்தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். வெறும் ஃபித்னாவை தவிர வேறு எதுவும் அவங்க கையில் எடுக்கவே மாட்டாங்க. அப்போ மசாயில் எடுக்கிறது தான் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னாவை தான் இது கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் மறுப்பாங்க, பின்ஷால்லாம் பின்னாடி அதை பார்ப்போம். அது அது தனி விளக்கம், மசாயில் தான் ஃபித்னாவா இல்லை ஃபித்னாங்கிறது வேறையா இல்லை எதை நாம் பண்ணிகிட்ருக்குறோங்கிறது அது தனி மேட்ரு. இன்ஷால்லா இதை வந்து கவனிச்சுக்கணும். இப்போ இது ஒரு மைண்டில் வச்சுங்க. அதாவது ஆலிம்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ரோல் என்ன, இதுதான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக்கும். இந்த ஹதீஸ் வந்து பைஹக்கியில் 1908வது ஹதீஸ். இது நஜாத்தில் பார்த்தீங்கன்னா தொடராக அது நிறைய வாட்டி இவர் வந்து அவ்வப்தில் குறிப்பிட்டுட்டே இருப்பார் இந்த ஹதீஸ். கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸ் பண்ணுறாங்க. கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. கட்டளைகளை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுங்க. கல்வி வேற, கட்டளை வேற, ரசூலில் பிரிக்கிறாங்க. குரானை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ கல்வியில் எத்தனை வகை இருக்குது பாருங்கள். குரானை கற்று பிறர் கற்றுக் கொடுங்கள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, விரைவில் எனது உயிர் கைப்பற்றுவிடும்,
கைப்பற்றப்பட்டு விடும். நான் வந்து விரைவில் மரணிச்சிருவேன். கல்வியும் உயர்த்தப்பட்டு விடும். குழப்பங்கள் தோன்றும். எதுவரை என்றால், இரண்டு மனிதர்கள் ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொள்வார்கள், ஆனால் அவர்களுக்கு சரியான விளக்கத்தை அளிக்கும் யாரையும் காண மாட்டார்கள். ரெண்டு பேரும் சண்டை ஒரு விஷயத்தில் போட்டுக்குவாங்க, ஆனால் அதுக்கு பதில் தெரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையில் வந்து இவங்க இருப்பாங்க. இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது இப்போ தாரமியில் 227 ஹதீஸாக இது இருக்குது தாரமியில். அப்போ அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். இவர்கள் வந்து சாதாரண இந்த உலமாக்களுடைய சக்தி பொறுத்த வரைக்கும் சாதாரணமான சக்தி கிடையாது, பயங்கரமான வலிமை உங்களுக்கு இருக்கும். இறை தூதர்களே கூட வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்க, மிகைச்சிருவாங்க. ஈசா நபி வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சேலஞ்சு வந்து யார் மூலமாக சந்தித்தாங்க அப்படின்னா, அன்றைக்கு இழந்த ஆலிம்களிடத்த தான் ஜெயிக்க முடியல, ஆதாரங்களை வச்சு நிறுவ முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாலையும் அன்னைக்கு இருந்த அந்த பனி இஸ்ராயில்களுடைய அந்த ஆலிம்கள் இடத்துல நிறுவ முடிஞ்சதா? நிறுவ முடியல. அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சதா? அதாவது ஆலிம்கிற அந்த செக் போஸ்ட்டை தாண்டி மக்களை உங்களால் டச் பண்ணவே முடியாது. உலமா யசு சாதாரண ஆட்கள் கிடையாதவங்க. அப்படியே அவங்க அப்படி ஏன்னா அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அச்சு வந்து அவங்க வந்து மக்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் உலகத்திலே நல்லவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பம் ஏற்படுத்தியிருப்பாங்க. அதை உடைச்சிட்டு நேர்வழி அடைகிறது எவ்வளோ சிரமம்னா, ஒரு இந்துவோ ஒரு கிறிஸ்தவர் வீட்டில் பிறந்து தங்களுடைய தாய் தந்தை ஏற அந்த ஊர் வழக்கம் எல்லாத்தையும் உடைச்சிட்டு நேர்வழிக்கு வர்றது எவ்வளோ கஷ்டமோ அதே அளவுக்கு சேலஞ்சபிளான விஷயம் இது. இந்த ஆலிம்களை உடைச்சிக்கிட்டு சத்தியத்துக்கு நீங்கள் வர்றது, இது பற்றிய எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 60 7 63 7 85 7 90 7 103 9 12 இத்தனை வசனங்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வர்றான். சொல்லிட்டு வரும்போது அதே மாதிரி அந்த தலைவர்களாகவும் அவங்க வந்து அந்த இடத்துல இருப்பாங்களே, இவங்க தான் நபிமார்களே தொந்தரவு பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு ரெண்டு இடத்துல எக்ஸாம்பிள் சொல்கிறான். அவர் கப்பலை கட்டி கொண்டிருந்த போது யார், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே. ஏன்னா ஆதம் நபியுடைய அந்த வேதத்தை வச்சு சில ஆலிம்கள் உருவாயிட்டானே, அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காலத்திலேயே அவர் கப்பலை கட்டி கொண்டிருந்த போது தலைவர்கள் அவரை கடக்கும் போதெல்லாம் கேலி செய்தனர். நபிமார்கள் கேலி செய்யப்படுறது காரணமே என்னன்னா, மதத்தின் பெயரால் தலைமை வேற இடத்துல போயிடும். அவர்கள் நபிமார்கள் கொண்டு வந்ததை என்ன சொல்லுவாங்க, மறுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 11:38 அல்லாஹ் சொல்கிறான். மேலும் இது இந்த நபிக்கு மட்டும் கிடையாது, எல்லா இறை தூதர்களுக்கும் இப்படி தான் இருந்துச்சுங்கிறான். மேலும் இவ்வாறே ஒவ்வொரு ஊரிலும் குற்றவாளிகளின் தலைவர்களை நாம் ஏற்படுத்தினோம். ஒவ்வொரு நபிக்கும் குற்றவாளிகளுடைய தலைவர்களை வந்து நாம் வந்து ஏற்படுத்தணும் சொல்லி 6வது அத்தியாயத்தில் 123 வந்து அல்ல சொல்கிறோம். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிங்க, இவங்களை எதிர்க்கிறது நபிமார்கள்னாலே முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்கிறாங்கள, 10 தலைவர்கள் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றிருந்தா யூத சமுதாயமே இஸ்லாத்தை ஏற்றிருக்குங்கிறாங்க. வெறும் 10 தலைவர்கள் மட்டும் இஸ்லாத்தை 10 ஏற்றிருந்தா எல்லாரும் ஏற்றிருப்பாங்கங்கிறாங்க. அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். இவங்களுடைய வழி எடுக்கும் ஸ்டைல் இருக்குல்ல, அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது தான், இதுதான் ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம். இந்த வழி கெடுக்கிற ஸ்டைலில் தான் எல்லோரும் ஏமாந்துருவாங்க. என்னன்னா குர்ஆன் ஹதீஸை கொண்டு அவங்க வழி கெடுப்பாங்க. இதில் வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சொல்கிறான். இது சொல்லிட்டு அல்லாஹ் 18:54 வந்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனில் ஒவ்வொரு உதாரணத்தையும் மனிதர்களுக்காக நாம் விளக்கியுள்ளோம், எனினும் மனிதனோ அதிகம் தர்க்கம் செய்பவனாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி 18:54 சொல்றான். அப்ப இந்த தர்க்கம் பண்றது யார் பண்ணுவா, இந்த தர்க்கம் பண்றது யார் பண்ணுவான்னா தலைவர்கள் தான் பண்ணுவாங்க. கீழே இருக்கிறவங்க எல்லாம் தர்க்கம் ஆர்குமெண்ட் அவங்க வரவே மாட்டாங்க. அவங்க கேட்டீங்கன்னா நான் போய் தலைவனை கூப்பிட்டு வரமா, நான் போய் எங்களுடைய இமாமை கூப்பிட்டு வரேன், எங்களுடைய அந்த ஆலிமை கூட்டிட்டு வரேன், நீங்க அவங்களோட டிபேட் பண்ணுங்க அப்படிமா. இன்னும் நாம் தூதர்களை நன்மாரையும் கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாமல் அனுப்பவில்லை, எனினும் காஃபிர்கள் பொய்யை கொண்டு தர்க்கம் செய்கிறார்கள், அதன் மூலம் சத்தியத்தை அழித்து விடவும் முயற்சிக்கிறார்கள். பொய்யை வச்சுக்கிட்டு சத்தியத்தை அழிப்பதற்காக தர்க்கம் செய்வாங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இவங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதாரணமாக ஒரு நாள் வந்து அது கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவதை பரிகாசமாகவே எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது 18:56 சொல்கிறான். இதை இதெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி அந்த டிவி நிகழ்ச்சிகள்லாம் பாருங்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை எவ்வளோ அழகாக ஆர்கியூமெண்ட் வச்சு பிளாக் பண்ணுவோம். முத்தலாக் பிரச்சனையே எடுத்துங்க, அது மனித பெண் குலத்துக்கு எதிரானது, எப்படி ஆர்கியூமெண்ட் வச்சு அவங்க பிளாக் பண்ணுறாங்க.
அப்போ அந்த மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறேன். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாற்றி மாற்றி வந்து சுத்த விட்டுருவாங்க. நாம் ஒன்று பேசுவோம், இவங்க வேற ஒன்று பேசுவாங்க. நாம் என்ன சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய தீன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற டாபிக் பேசுவோம். இதுக்கு மறுத்து பேசுனா என்ன பேசணும், அல்லாஹ்வுடைய தீன் தோக்கணும்னு பேசணும். அல்லாஹ்வுடைய ஆட்சி தான் இந்த பூமியில் இருக்கணும்னு நாம் பேசுனா, மறுத்து என்ன பேசணும், அல்லாஹ்வுடைய ஆட்சி இந்த பூமியில் இருக்கக்கூடாதுன்னு பேசணும். அதை விட்டு போட்டு நீங்கள் தகுதியானவர்களா, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா அப்படிமே. இப்போ நாம் பெரிய ஆளா சின்ன ஆளாங்கிறதா டிபேட்டு, அது தனி டிபேட், அது தனியாக பேசுவோம், அது தனி டிபேட்டு. இந்த டிபேட்டில் இப்படி பேசும்போது கேட்குறவங்க என்ன ஆகும், பாரு இவனுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அந்த சப்போர்ட்டர்ஸ் என்ன நினைப்பாங்க, ஓ சரியான கேள்வி நம்ம தலைவர் கேட்டார் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, திருப்தி அடைஞ்சிடும். ஆனால் அந்த கேள்வி அப்படியே நிற்கும். அல்லாஹ்வுடைய தீன் ஜெயிக்கணுமா கூடாதாங்கிற அந்த கேள்விக்கு பதில் வேணும்ல, அது அப்படியே இருக்கும். ஆனால் டிபேட்டு முடிஞ்சிடும், அவங்க வெற்றி பெற்றதாகவும் நினச்சி அவங்க பாட்டுக்கு திருப்தியாக போயிடுவாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாதிரி ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சவுதி அரசாங்கத்தை வந்து நம்ம விரும்புகிறோம். ஏன்னா அரபி மொழியில் குரான் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்த சேரில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அதனால் உங்கள்கிட்ட அதை எதிர்பார்க்குறோம். வேறு மதத்தை உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, துருக்கியில் கோயில் கட்டியிருக்காங்கம்மா. நம்ம இதை பேசினா இஸ்லாமிய ஆட்சி ஹரமுடைய நிர்வாகிகளாக இருக்கீங்க, இஸ்லாமிய ஆட்சி நீங்கள் கொண்டு வாங்க, காஃபிருடைய சிஸ்டத்தில் நீங்கள் இருக்காதீங்கன்னு சொன்னால், துருக்கியில் இருக்குது இல்லை, துருக்கியை பார்த்தீங்களா, ஈரானை பார்த்தீங்களா, ஆப்கானிஸ்தானை பார்த்தீங்களாம்மா. அப்போ இந்த கேள்விக்கு இதுவாக பதில், சுத்த விடுறதுக்காக சொல்கிறேன். யமனில் வந்து குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, இது வந்து சவுதி அரசாங்கம் வந்து செய்யுது, இது முஸ்லீமோடைய ரத்தத்தை முஸ்லீம் அரசாங்கமே ஓட்டுது அப்படின்னு நாம் எடுத்து பேசணும்னா, இது ஓட்டுறது சரியா தப்பானா பேசுவாங்க, பேச மாட்டாங்க. ஷியா கொள்கை எவ்வளோ மோசமானது தெரியுமா அப்படிமா, இந்த கேள்விக்கு இதான் பதில். யமன்ல அடிக்கிறது சரியா தப்பா இதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு, ஷியா கொள்கை மோசமானது, அங்க ஹூதிகள் வந்துட்டாங்க அவங்க உள்ள வந்துடக்கூடாது, இது நரகத்துக்கு போற கொள்கை அப்படிமா. அப்ப யூத கொள்கை சொர்க்கத்துக்கு போற கொள்கையா, அப்ப யூதர் இடத்துல ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியுது, ட்ரம்ப்புக்கு தங்கத்துல மாலை போட முடியுது, ட்ரம்ப்போட சேர்ந்து வால் டான்ஸ் ஆட தெரியுது, இத்தனை வேலை பண்ண தெரியுது, அது ஏன் வந்து ஷியா கொள்கை இருக்கிறவங்க கூட பண்ண வேண்டியதானே. அப்போ மாற்று கருத்தோடு இருக்கிறவங்க கூட அவ்வளோ கொஞ்சி குழவை உழுவ முடியும் போது, அல்லாவுக்கு மகன் இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறவங்க இடத்துல கொஞ்சி குழாவை முடியும் போது, நபியுடைய குடும்பம் தான் ஆளணுங்கிறது அவ்வளோ மோசமான கொள்கையோ. அப்போ இப்படி தான் சுத்த விடுவாங்க, மாற்றி மாற்றி நம்மளை என்ன பண்ணுவாங்க. அதே மாதிரி 30 வருஷத்துக்கு அப்புறம் இஸ்லாமிய ஆட்சி வந்து என்ன ஆகிப்போச்சு, அழிஞ்சு போச்சு, அதை நம்ம சரி பண்ணி கொண்டு வரணும், அதில் இந்தந்த பிரச்சனைகள் ஏற்பட்டதுன்னு சொல்லி நாம் அந்த ஆட்சியை சென்டர் பண்ணி அதை சம்பந்தமாக பேசிகிட்டு இருப்போம். டக்குன்னு வந்து என்னம்பாங்க, இந்த நபித்தோழர் எவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர் தெரியுமா, இப்போ அவருடைய சிறப்பை பற்றி பட்டியல் போடுறது தான் இங்கே டாப்பிக்காக. நாம் பேசுகிறது இந்த ஆட்சியை பற்றி, இந்த நடந்த தவறுகளை பற்றி, அந்த தவறுகளை சரி கண்டு பேசணும். இல்லை இந்த இது வந்து இப்படி தான் செய்யலாம், இப்படியும் செய்யலாம், அப்படி செய்யலான்னு அந்த தவறுகளை வந்து நீங்கள் வக்காலத்து வாங்குறதை விட்டுட்டு உடனே சிறப்புகளை மாற்றி பேசுவாங்க. அதுதான் எல்லாம் சொல்கிறான், உண்மையை பொய்யை கொண்டு அழிச்சு விட பார்க்குறாங்க அவங்க. நீங்கள் ஒன்று பேசுவீங்க, வேற ஒன்றை வச்சு அவங்க உங்களை டைவெர்ட் பண்ணிடுவாங்க. இவங்களோடத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது குரான் வந்து எல்லாம் சொல்கிறேன். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இவங்களுக்கு. இது எல்லாம் என்ன சொல்கிறான்னா, இதை பற்றி ஒரு கிளாஸே நமக்கு நடத்துகிறேன். இது பார்த்தீங்கன்னா உமக்கு முன்னர் சூரத்துல் ஹஜ்ஜில் அது வருது, 22வது அத்தியாயத்தில் வரும், நம்பர் எழுத மாட்டேன். உமக்கு முன்னர் எந்த தூதரையும் எந்த நபியையும் நாம் அனுப்பி அவர் ஓதி காட்டும் போது, ஒரு நபி வந்து தாவா செய்யும் போது ஷைத்தான் அதன் மீது குழப்பத்தை போட்டு மாற்றி விடுவான். இது அந்த சல்மான் ருஷ்டி தவறா மொழி இது விளங்கி புக் எழுதுனது. அதெல்லாம் சொல்கிறான், ஷைத்தான் அதன் மீது குழப்பத்தை போட்டு மாற்றி விடுவான் அப்படின்னு சொல்லி. அப்போ குழப்பத்தை ஷைத்தான் எப்போ போடுவான், அல்லாஹ்விடத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மத்தியில் வகி போகுது, இந்த நேரத்தில் குழப்பம் வருமா, அல்லாஹ்வுக்கும் ஜிப்ரீலுக்கும் மத்தியில் குழப்பம் வருமா, வராது. ஜிப்ரீலுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மத்தியில் டிரான்சாக்ஷன் நடக்குது, இப்போ குழப்பம் வருமா, வராது. ஷைத்தான்கள் விரட்டி விடப்பட்டதுக்கு அப்புறம் தான் வகியை ஓதி காட்டப்படும். அதே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் சொல்கிறாங்க. ஏன் குரானை படிக்கும்போது அவுசு பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம் சொல்ல சொல்கிறாங்க. அவுசு பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம் சொன்னால் ஷைத்தான் அந்த இடத்துல ஓதிடும், விளங்கிடுவான். அதுக்கப்புறம் குரான்லேருந்து சரியான கருத்துக்கள் நமக்கு உதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்க இருந்தாங்கன்னா நம்மளை வேறு தவறான கருத்துக்கள் நம்ம உள்ளத்தில் போடுவாங்க அப்படிங்கிறது தான் அது கற்றுக் கொடுக்குறாங்க. ரொம்ப மஸ்ட் அது, அவுசுபில்லா சொல்லாமல் குரானை படிக்கக்கூடாது, ரொம்ப மஸ்ட் அது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ நடக்குது அப்படின்னா, நபி ஒரு அர்த்தத்தில் பேசுவார், இவனுங்க ஒரு அர்த்தத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கி இந்த ஆலிம்கள் இந்த வேலையை பண்ணுறாங்களா இல்லை, நாம் ஒரு அர்த்தத்தில் பேசுவோம்,
நாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஷன் வந்து போயிருச்சேங்கிற அந்த கவலையில் பேசுவோம், இவங்க போய் இவரை திட்டுறாங்க. அப்போ குழப்பத்தை வந்து நாம் ஒன்று சொல்லுவோம், இவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க, இதுதான் குழப்பம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் நடந்தது. நமக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கே அதுதான், கருத்து ஒரு கருத்தில் சொல்லப்படும், இன்னொரு கருத்தில் புரிஞ்சு கொள்வது. புரியுதா? இதுதான் பிரச்சனையாகும். இப்போ இன்றைக்கி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருகையின் நோக்கத்தை மாற்றி புரியுறாங்கள, அது கூட இதை பேஸ் பண்ணி தான். ரசூல்லா சொன்ன அந்த குரான் வசனங்கள்லாம் ஒரு மீனிங்கில் இருக்கும், இவங்க வேற ஒரு மீனிங்கில் அதை பயன்படுத்துவாங்க. ஹதீஸ்கள் ஒரு கருத்தில் இருக்கும், இவங்க வேற கருத்தில் பயன்படுத்துவாங்க. இது மாதிரி சில எக்ஸாம்பிள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஷைத்தானால் சில குழப்பங்கள் குரானில் போடப்படுது. இப்போ உதாரணத்துக்கு ஈசா, அதாவது நீங்களும் நீங்கள் வணங்குபவர்களும் நரகம் செல்வீர்கள் அப்படின்னு சொல்லி குரானில் அல்லாஹ் சொல்கிறான். 21வது அத்தியாயத்தில் 95க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வரும், அல்லாஹ் சொல்கிறான், நீங்களும் யார் வணங்குறீங்களோ, நீங்களும் யாரை வணங்கினீங்களோ, வணங்கப்பட்டவர்களும் நரகத்தில் அப்படின்னா உடனே அதை வச்சு என்ன சொல்கிறாங்க, அப்போ ஈசா நபிக்கு நரகம் அப்படின்னு சொல்லி யார் பேசுகிறான், அந்த காஃபிர்கள் பேசுகிறான். இந்த காஃபிர்கள் ஏன் இப்படி பேசுகிறாங்க? ஏன்னா ரசூல்லா சொன்னதை இவங்க இப்படி புரிஞ்சாங்க. அந்த புரிதல் யார் போட்டது? அது ஷைத்தானிடமிருந்து போடப்பட்டது. இது ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் வந்து இப்படி தான் அவங்களுடைய உள்ளத்தில் நாம் ஒன்று சொல், அதாவது முரண்டுக்குன்னு பேசுனா நம்ம சொல்கிறது புரிஞ்சிக்கவே மாட்டாங்க தெரியுமா, காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தலையில் ஷைத்தான் ஏறி அந்த நேரத்தில் உட்காந்துட்டு இருப்பான், சொல்கிறதெல்லாம் அவங்களுடைய அந்த ஷைத்தான் வேறு முதன்மை வேறு விதத்திலே அவங்கள ப்ரெசென்ட் பண்ணுவான். அதே மாதிரி இதை சொல்லுவாங்க. இப்போ கற்களையும் மனிதர்களையும் ரசூலா சொன்னாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, ஈசா நபி கொண்டு போய் ஃபிட் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தில் ஒரு மரம் இருக்குது, அதுக்கு பேர் ஜக்கும் அப்படின்னு. உடனே இவங்க கீழே இருந்துட்டு, அதாவது தலைவர்கள்லாம் பாடுறா, நெருப்பு ஃபுல்லாக இருக்கிறது நரகம், அதில் மரம், ஒரு மரத்தினாலேயே நரகத்தில் சர்வைவ் பண்ண முடியும்னா நாமெல்லாம் அப்போ அந்த நரத்தில் அந்த மரத்துக்கு கீழே நாம் உட்கார முடியாதா? அதான் மரம் இருக்கும்ல, மரமே நிற்கிது நான் எரியாமல், அப்போ நரகம் எப்படி வீக்காக இருக்கும்? கற்பனை. அடுத்தது சொல்கிறான் அல்லாஹ், 19 பேரை நாம் வந்து காவலர்களாக போட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறாங்க, போன பிரச்சனை ஒன்று நம்ம போனோம்ல அங்கே அடிக்கிறதுக்கு, அவன் அந்த மக்காவாசிகள் சொல்கிறாங்க, அந்த பிரச்சனை நினச்சி தெரியுமா, போன தடவை நமக்கும் அந்த குளத்தருக்கும் சண்டை நடந்துச்சுல, 17 பேர் நானே அடிச்சிருக்கேன், அப்போது 2 பேர் மட்டும்தான் நீங்கள் சமாளிச்சிங்க அப்படிங்கிறான். மொத்தமே அப்போ நரகத்துடைய காவல் என்ன, ரொம்ப வீக்கு, 17 பேரை நானே சமாளிச்சிருவேன், வெறும் 2 பேர் தான், மீதி நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, நீங்கள் சமாளிச்சிருங்க, நரகத்தை உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது வஹி இறங்கும் போதே நாம் ஒரு அவங்க ஒரு அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஷைத்தான் அவங்களுடைய உள்ளத்தில் தவறான புரிதல்களை போடும்போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வழிகட ஆரம்பித்தாங்க. இதுக்கெல்லாம் அல்லாஹ் வஹி இருந்துச்சு, அப்போ அப்போவே கவுண்டர் கொடுத்தான். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன சொன்னான், ஈசா நபியை அது குறிக்காது, ஏன்னா யாருக்கு நான் அருள் புரிந்தோனோ அது அவங்களுக்கு கிடையாதுன்ட்டான். அந்த மரத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த மரத்தை காஃபிர்களுக்கு ஒரு சோதனையாகவே ஆக்கிட்டோம் அப்படிங்கிறான். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறான், அது வந்து எரியுறதே அது அந்த மரமே நெருப்பில் செய்யப்பட்டது தான் அப்படிங்கிறான். அது மரம்னா மரம் கிடையாதுரா, அது உட்டில் செய்யப்பட்டது இல்லை, அது ஃபயரில் நெருப்பில் செய்யப்பட்ட மரம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். இந்த 19 பேர்னோன்னா மனிதர்களுக்கு காவலாக நியமிச்சிருக்கோம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, அது 19 பேருங்கிறது வானவர்களை குறிக்கும், அவங்க அப்படியே ஒரு புரட்டு புரட்டினா பூமியை புரட்டிடுவாங்க, அதெல்லாம் அப்பவே கவுண்டர் கொடுத்துட்டு வரோம். அதையும் அது சொல்கிறாங்கல்ல, காஃபிர்களுக்கு ஒரு சோதனையாகவே அந்த 19ங்கிற எண்ணிக்கை வச்சோம் அப்படிங்கிறான். அப்போ இந்த மாதிரி வழிகெடுக்கக்கூடிய வாசகங்கள் எல்லாம் குரானில் டிசைன் பண்ணிகிட்டே வரான். அப்போ இந்த இடத்துல நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லா அதான் சொல்கிறான் இவ்வாறே, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக 6:112 எல்லாம் சொல்கிறோம். இவ்வாறே ஒவ்வொரு நபிக்கும் மனிதரிலும் ஜின்களிலும் உள்ள ஷைத்தான்களை விரோதிகளாக ஆக்கினோம். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான், மனிதர்கள்லையும் ஜின்கள்லையும் இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் அவங்கள விரோதியாக ஆக்கிட்டோம். அவர்களில் சிலர் மற்ற சிலரிடம் ஏமாற்றி வழிகெடுக்கக்கூடிய சுக்ருஃபுன்னு சொல்கிறான், சுக்ருஃபுல் ஹவுல், அதாவது என்ன அர்த்தம், தங்கமான பேச்சு, தங்கமான பேச்சு. அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா இரையச்சம் அப்படி ரொம்பி வலியும், அப்படியே ஒரு கவலை சொட்டும், அவ்வளோ வந்து நமக்கு ஒரு அக்கறையாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஷைத்தான் சொல்கிறாங்களே ஆதம் நபிகிட்ட போய், நான் உனக்கு நலம் நாடுபவன் தான், நீ இந்த மரத்தை சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு தானே சொல்கிறான். அப்போ ஜுஹ்ருஃபுல் ஹவுலை வந்து அவங்க சொல்கிறாங்க, வஹி செய்கிறாங்க எல்லாங்கிறான். அதாவது ஜின்களும் மனிதர்களும் மாறி மாறி கான்டாக்ட் வச்சுக்கிட்டு இப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது 6:112 அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதை வந்து சொல்கிறான். இது சொல்லிவிட்டு இதே வந்து இந்த அலங்காரமான பேச்சை
மறுமையை நம்பாதவர்களின் உள்ளங்கள் செவிமடுப்பதற்காகவும் இந்த பேச்சை அவங்க கேட்கணும், அதை திருப்தி கொண்டு அது சரியான பேச்சு தான் நம்மால் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டு அவர்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த செயல்களையே தொடர்ந்து செய்வதற்காகவும் விட்டு விடுவோம். அதாவது எப்படி, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த செயல்களையே கண்டினியூ பண்ணுறதுக்கு விட்டுருவோங்கிறான். அப்போ கெட்ட எண்ணத்தோட குறை கண்டுபிடிக்கிற எண்ணத்தோட சில அதாவது சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்களை செவியேற்றோம்னா எல்லாம் என்ன பண்ணுவான், நீங்கள் மாறவே மாட்டீங்க, ஏன்னா உங்களுடைய உள்ளத்தில் ஜின்கள் வந்து போட்டுரும், அதை வச்சே நீங்கள் வழி கெடுத்துறீங்கன்னா. இப்போ ஜின்கள் வந்து யாருக்கு போடும், உங்களுக்கு எனக்கும் போடணும்னு அவசியம் கிடையாது. அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஆலிம் உள்ளே உள்ளத்தில் ஜின்னு போட்டான்னு வைங்க, அந்த ஆலிமு லட்சம் பேரை கெடுத்துருவான். ஒரு ஆள் ஒவ்வொரு ஆளும் தனித்தனியாக போட்டு நீங்கள் போட வேண்டியதில்லை. அப்போ தவறான புரிதல்கள் ரொம்ப டேஞ்சர் குரானில். அப்போ இதை வந்து அல்லாஹ் சொல்கிறான், இது சொல்லிட்டு இந்த பேச்சுக்கள்லாம் எப்படி இருக்கும்னா சுக்ருஃபுல் கவுல், அதாவது மேலோட்டமாக பார்த்தால், சுக்ருஃப்னா கரெக்டாக புரிஞ்சுங்க, முலாம் பூசப்பட்ட பேச்சுக்கள், மேலோட்டமாக பார்த்தா அதுதான் தலீல் மாதிரி இருக்கும், ஆனால் ஆழமாக சிந்திச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பில் போனால் இருக்காதுங்கிறான். அப்போ அங்கேயே ஒரு க்ளூ கொடுக்குறான் அல்லாஹ், புரியுதுங்களா, இவங்களுடைய பேச்சை மேலோட்டமாக நம்பி அப்படியே போயிட்டீங்கன்னா நீங்கள் வழி கேட்டுருவீங்க. நின்று நிதானமாக உள்வாங்கி கவனமாக சிந்திச்சு எதிர்த்தரப்பு என்ன சொல்லுது இதெல்லாம் வச்சு நீங்கள் மோத விட்டீங்க அப்படின்னா, உண்மையை எதாவது சொல்கிறான்ல, பொய் மீது உண்மையை வீசுகிறோம் அது நொறுக்குகிறதுங்கிறான்ல, அது நடக்கும். அப்போ வந்து அதை உண்மை வந்து ஜெயிக்கும், அப்போ தான் அது புரியும். மேலோட்டம் பார்த்து இதுவே நமக்கு போதுமான சிலர் பண்ணுறாங்கள்ல. இப்போ நம்ம வந்து ஒரு தாவாவை செய்கிறோம், நம்ம செய்கிற தாவா வந்து சரியாக தப்பான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும், நாம் என்ன சொல்கிறோன்னு முழுசாக கேட்கணும். நம்மை பற்றி ஒரு விமர்சனம் வெளியே சொல்லப்பட்டால் அதுவே எனக்கு போதுமானது அப்படின்னு எடுத்தால் அது என்னது, சுஹ்ருஃபுல் ஹவுல், அந்த ஹவுலை மட்டுமே எடுத்துக்கிட்டு உண்மையை அலசி ஆராயாமலே முடிவு எடுத்தவங்களுக்கு என்ன ஆகும், பழைய வழிகேடே தொடருங்கிறான். 6:112 சொல்கிறான், 112:13 சுஹ்ருஃபுல் ஹவுலில் என்ன ஆகுது, இது பார்த்தீங்கன்னா அலங்காரமான பேச்சு பேசுனாங்களா, அல்லாஹுக்கு தான் அதிகாரம், அதில் யார் மாற்றுக்கிறது பேசுனா, சுபஹானல்லாஹ், அதை போய் நாம் மறுப்போமா, இவங்களுக்கு மேலே தௌஹீது எங்களுக்கு தெரியும், எப்படி சுக்ருஃப் என்ன அழகாக இருக்குது கேட்குறது, இவங்களுக்கு மேலே தௌஹீது, அது என்ன வெறும் அரசியல்லையும் பாலிடிக்ஸ்லேயும் இதா, அது பொருளாதாரத்தில் மட்டும் தௌஹீதா, பணக்கவழிபாட்டில் தௌஹீது, தராவி 8 ரக்காத்தில் தௌஹீது, எல்லாத்துலேயும் தௌஹீது, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, என்ன பண்ண வச்சிட்டாங்க, அந்த தௌஹீதுக்கு செயல்படாத விதத்தில் நம்மளை என்ன பண்ணாங்க, முடக்கிட்டாங்களா. அல்லாஹ்வுடைய தீன் நிலைநாட்டப்படணுங்கிறதுக்கு செயல்படுவதற்கு என்ன பண்ணிட்டாங்க, தடுத்துட்டாங்க. ஆனால் பேசினது எது, தௌஹீது பேசப்பட்டிருக்கு, தௌஹீதுக்கு எதிராக செயல்பட வச்சிட்டாங்க, தௌஹீது பேசப்பட்டிருக்கு, தௌஹீதுக்கு எதிராக செயல்பட வச்சிட்டாங்க. டைம் பயங்கரமாக ஸ்டண்ட் இருக்கும் இவங்களுடைய பேச்சுக்களில், அப்படியே இந்த வீரமாக தான் அரபி பார்த்தீங்கன்னா தாண்டவம் ஆடும். நாம் திக்கித்தையும் பேப்பரை வச்சு படிச்சுட்டு இருப்போம், பேப்பர் போச்சுன்னா நமக்கு பேச தெரியாது, இதுவே உட்காந்து திக்கி இதை படிக்கிறது கூட திக்கிறோம், திணறோம், தடுமாறுறோம், தண்ணி குடிக்கிறோம், இத்தனை நேரம் அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஜோடனை என்ன, அப்படியே அந்த அழகு என்ன, சுபஹானல்லாஹ், டக்கு டக்குன்னு பேசிட்டு போயிடுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இது ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் இவங்க, ஷைத்தான் இவர்களுடைய உள்ளங்களில் இந்த தாவியில் போடுறான், இந்த குரானுக்கு இவங்க இந்த விளக்கம் கொடுக்கல, ஷைத்தான் இவங்களுடைய உள்ளத்தில் போடுறான். இதே தான் அல்லாஹ் சொல்கிறான், அதை சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், இதை என்ன பண்ணுவான் அல்லாஹ் அப்படின்னா மனிதர்களை அப்படியே விட்டுற மாட்டான். இந்த இடத்துல தான் மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவைப்படுது, ஏன்னா நாம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த சைத்தானுடைய அந்த தாவியில் வந்து நாம் உடைக்கணும். இப்போ இது நம்மளால் முடிகிற செயலே கிடையாது. இது அல்லாஹ் சொல்கிறான், நான் இந்த சைத்தான் எரிந்த அந்த குழப்பத்தை அல்லாஹ் நீக்கிய பின்னர், அதாவது அந்த காலத்தில் நீக்கின அந்த இது சொன்னல, 3 உதாரணம், ஈசா நபியுடைய அந்த விளக்கத்துக்கு அல்லாஹ் விளக்கத்தை சொல்லி நீக்கிடுறான், அதே மாதிரி இந்த ஜக்குமை பற்றி அதை நெருப்பிலிருந்து தான் வந்ததுன்னு சொல்லி அல்லாஹ் நீக்கிடுறான், அந்த 19 பேர் மனிதர்கள் எல்லாம் அது வந்து வானவர்கள் அப்படின்னு சொல்லி நீக்கிடுறான், அந்த காலகட்டத்தில் போட்ட அந்த இதை வந்து நீக்கிட்டே வந்துடுறான். அப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நமக்கு இன்றைக்கி ஏற்படுற அந்த தாவில் பிரச்சனையில் நம்ம என்ன பண்ணுவோம், தடுமாறிடுவோம். இந்த மாதிரி ஒரு ஆலிம் பேசணுன்னா என்ன ஆயிரும், நமக்கு குழம்பி போயிடும். அந்த நேரத்தில் என்ன ஆயிரணும் அப்படின்னா, நிம்மதி இழந்து ஒரு நிலை வந்துடும். ஒரு உண்மையிலே ஒரு நல்ல மனசு ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா, ரெண்டு பேரும் சொல்கிறது புரியலன்னு வச்சுங்க, அடுத்ததான் அவன் என்ன தெரியுமா, அவன் செட்டில் ஆக மாட்டான், பைத்தியம் ஆயிடுவான், தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, இந்த ஒரு ஸ்டேஜ் வந்துடும். இதை நேர்வழியை வந்து தேடினவங்க எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்பாங்க, இதை வந்து கேட்டு பாருங்கள், நிம்மதி இழந்து போயிடும், உள்ளம் வந்து பதபதைச்சிரும். ஒருவேளை நாம் வழிகேட்டில் இருந்தா, என்னடா இது இவங்க இப்படி சொல்கிறாங்களே, பதில் தெரியலையே, யார்கிட்டையாவது கேட்போம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, அங்கே பெரிய அல்லாமல் பேசுவார்,
அவருடைய வலு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் உள்ளம் அக்செப்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் நம்மகிட்ட வருவாங்க, நம்மளை மாதிரி ஆட்கள்கிட்ட வருவாங்க, என்னங்க இந்த மாதிரி நீங்கள் கருத்து சொல்கிறீங்கம்மா, நம்ம கெப்பாசிட்டி என்ன இருக்கும், ஏதோ ஒன்று நாம் புரிகிற அளவுக்கு நம்மகிட்ட ஆதாரம் இருக்கும், அவனுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு நம்மகிட்ட ஆதாரம் இருக்காது, அடுத்தவனை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட விஷயம் இருக்காது, நமக்கு நம்ம மனசுக்கு பொறுத்துற அளவுக்கு ஆதாரம் வச்சுருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், நாம் என்னத்தையும் ஒன்று சொல்லி அவனை புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம், அவனுக்கு என்ன ஆகும், நாம் கொடுத்த அந்த எவிடன்ஸு பத்தாது, இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்னா தொடர்ந்து போய்கிட்டே இருப்பான், நிற்க மாட்டான் அவன். அப்படி அந்த ஸ்டேஜ் அப்படி அவனுக்கு போய்கிட்டே இருக்கும், ஒரு கட்டம் இல்லை ஒரு கட்டம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவன் தேடிக்கிட்டு இருந்தது கிடச்சிரும், ஏதோ ஒரு இடத்துல கிடச்சிரும், ஏதோ ஒரு சின்ன ஒரு யூடியூப் கிளிப்பில் கிடச்சிரும், இல்லை ஒரு ஏதோ ஒரு பயானில் எங்கேயாவது ஒன்று பேசியிருப்பாங்க, அதை கொண்டாந்து அல்லாஹ் சேர்த்துருவோம். இதுதான் அல்லாஹ் நேர்வழி காட்டுறது, நல்லவங்களை அலைய விடுவோம், ஃபஸ்ட்டு அலைய விடும், அவன் தட்டு தடுமாறுவான், தூக்கம் இல்லாமல் தவிப்பான், அதுக்கப்புறம் நேர்வழி கொண்டாந்து போட்டுருவான். போட்டதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், அந்த குழப்பத்தை நீக்கிய பின்னர் அவன் தன்னுடைய வசனங்களை உறுதிப்படுத்துகிறான். முஹக்கம், முஹக்கமாத் ஆயாத்துல் முஹக்கமாத் ஆயாத்துல் முத்தஷாபியாத் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் கொண்டாந்து அல்லாஹ் விட்டுருவாங்கிறான். 22:52 அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தட்டு தடுமாறி ஒரு உள்ளத்தில் ஒரு உறுதி ஏற்படும் பாருங்க, அந்த நேரத்தில் என்ன ஆயிரும், குரானில் இருக்கிற எல்லா வசனங்களும் கிளியர் ஆயிரும். இந்த 3D டிவியில் பார்த்தீங்கன்னா கலங்கலாக தெரியும், கண்ணாடி மாட்டினீங்கன்னா அந்தந்த பொசிஷனில் அந்த போய் கரெக்டாக உட்காந்து தெரியும், அது வரைக்கும் பக்ரால இருக்கக்கூடிய வசனங்கள் என்ன பேசுச்சுன்னு நமக்கு தெரியாது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வசனமும் இது தான் பேசுது இது தான் பேசுது அப்படின்னு சொல்லி நம்ம போக ஆரம்பிச்சிடும். நமக்கு புரிகிற வசனம் எவனுக்கும் புரியாது, நாம் அவனுக்கு புரிய வைக்க முடியாது, அதுக்கு தான் ஈமான் வேணும். எப்படிங்கிறது இந்த காஃபிர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இது என்னது தஜ்ஜாலை பற்றி நெத்தியில் காஃபிர் எழுதிருக்கும், மூமின் தவிர எவனும் படிக்க முடியாது, எவன் வந்தாலும் சரி இது முகக்கம் ஆயிருச்சு அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய உலமாக வந்தாலும் உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது, இந்த ஸ்டேஜ் வரும், இதை நாம் தேடி எடுத்துருப்போம், எவனும் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணதில்லை, 1-to-1 கனெக்ஷன் ஏற்பட்டுரும், அல்லாஹ்வோட லிங்க் ஏற்பட்டுரும், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வசனம் நீங்கள் விளக்கம் சொல்லுவீங்க, எந்த தப்சீர் பார்த்தும் இல்லை எந்த புக்கு பார்த்தும் இல்லை, இந்த ஸ்டேஜ் அனுபவிச்சிருப்பாங்க எல்லோரும், இதுதான் நேர்வழி, இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் நம்ம செட்டில் ஆகும் தெரியுமா, எவனும் தேவையில்லம்போ, அந்த ஸ்டேஜ் இது. வல்ல என்ன சொல்கிறான் அப்படின்னா, சைத்தான் மனங்களில் எரியும் அந்த குழப்பத்தை, யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்குதோ அவங்களுக்கு அது என்ன ஆயிரும், பெருசாகிட்டே வரும், யாருடைய உள்ளங்கள் கடினமாக இருக்கிறதோ அவர்களுக்கு அது என்ன ஆயிரும், சோதனையாக அது மாறிடும் அப்படின்னு சொல்லி அந்த 22 பார்த்தீங்கன்னா அப்படியே சீக்வன்ஸ் சொல்கிறான். அப்போ இந்த சைத்தானுடைய அந்த தாக்கம் வந்து வரும் குரானில், எவர்களுக்கு கல்வி வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் சொல்வார், அந்த 3வது அத்தியாயத்தில் 7வது வசனம் எடுத்துப்பார், இந்த முத்தசாபியாத்தில் அங்கேயும் இதே ஸ்டேட்மெண்ட் வரும், எவருக்கு கல்வி ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக இது உம்முடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை என அறிந்து அதன் மீது ஈமான் கொள்வதற்காகவும் அவர்களுடைய இதயங்கள் அவன் முன் முற்றிலும் வழிபட்டு பணிகின்றன. அந்த ஸ்டேஜு கொண்டாந்துடும், அந்த உள்ளம் வந்து கட்டுப்பட்டுரும். மேலும் திடமாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை நேரான வழியில் செலுத்துவான் அப்படிங்கிறத அந்த வசனம். அப்போ என்ன விஷயம்னா, இது நாம் உழைச்சி அந்த இடத்துக்கு வரணும், அந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான், இது எவனாலையும் பிரெயின் வாஷ் பண்ண முடியாது, அவன் பார்த்தீங்கன்னா அப்படி சாலிடாக போயிட்டுருப்பான், எந்த ஒரு குழப்பமும் அவங்களுக்கு இருக்காது, எல்லா கேள்விகளுக்கும் அவங்கள்ட்ட பதில் இருக்கும், அந்த பதில் வந்து அவங்க அவ்வளோ சாலிடாக பேசுவாங்க, இதே இவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே பதில் இருக்காது, ஈசா நபி ஏன் திரும்பி வரணும் பதில் சொல்ல மாட்டாங்க, ஒரு நபி வந்தார் ஏற்கப்படலை நிராகரித்தார், அதுக்கு முன்னாடி நபிமார்கள் நிராகரிக்கப்படவே இல்லையா, லூத்து நபி ரசூல் தானே நிராகரிக்கப்படவே இல்லையா, ஏன் திரும்பி வரணும், விளக்கம் கேட்டிங்கன்னா தெரியாதும்பாங்க, ஆனால் என்னம்பாங்க நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டால் தெரியல தெரியல, மஹதி அலைஹிஸ் ஸலாம் வந்து ஏன் ஆட்சி செய்யணும், ஏன் ஒரு ஆளை எல்லாம் அனுப்பி ஆட்சி செய்ய வைக்கணும் பூமியில், அது என்ன மஹதி அலைஹிஸ் ஸலாம் வரணும் ஈசா நபி வரணும் இதெல்லாம் ஏன் இவங்கெல்லாம் வந்து ஆட்சி பண்ணணும், அதுக்கெல்லாம் பதில் இருக்கணும்ல, இப்போ குரான் ஒரு அர்த்தம் இல்லாமல் தான் எல்லாம் செய்ய வச்சு சொல்லணும்னா, இப்போ எல்லாமே இவங்களுக்கு கலங்களாக இருக்கும், நமக்கு முகக்கமாக தெரிகிற வசனம் அவங்களுக்கு முத்தசாபியாக தான் தெரியும், அவங்களுக்கு நமக்கு தெரியும் இதுதான் பேசுதுன்னு, வேற யாருக்கும் நீ புரிய வைக்கவே முடியாது, கேட்டனா அந்த வார்த்தை அதில் இருக்காது, இதுதான் குரானுடைய ஹிக்மத்து, கிலாஃபத்துங்கிற வார்த்தை குரானில் இருக்கா,
கலீஃபான் இருக்கு, கிலாஃபத்துன்னு இருக்கா, நபியை வந்து கிலாஃபத்துக்கு அனுப்பணும். அல்லாஹ் ஏன் அதை பயன்படுத்தலை? ஏன் பயன்படுத்தலைன்னா, காஃபிர்களுக்கு எந்த அளவுக்கு சோதனையோ சத்தியத்தை அடையிறது, மூமின்களுக்கு அதே அளவு எக்ஸாம் இருக்கணும்ல. அதனால தான் பண்ணா ரசூல்லாவுடைய ஆரம்ப கால பயான்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வைக்க, ஏன் எழுத வேணாங்க, ஏன் பயான் எழுத வேணாங்க. அந்த பயானில் ஒரு பயான் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை நாம் இவ்வளோ தூரம் முட்டி மோதி நம்ம நிறுவ வேண்டியதே கிடையாது. தாருல் அர்க்கம் அர்க்கமுடைய வீட்டில் நடந்த பயான்கள் எங்கே? மதினாவில் எவ்வளோ பயான்கள் நமக்கு கிடைக்குது, மக்காவுடைய பயான்கள் எங்கே? பயான்களே கிடையாது. அல்ல மறைச்சம் குரானை வச்சு புரிய, மூமின்கள் மட்டும்தான் வரணும். எவன் பயப்படுறானோ, எவன் பயப்படுறானோ அல்லாவை தவிர வேற அண்ணு தன்னுடைய அடியார்களை பார்த்து எவனும் பயப்படக்கூடாதுங்கிறது அல்லாவுடைய ஷர்த்து. அப்போ அதை நீங்கள் அந்த கோழைத்தனமோ அந்த வந்து உங்களுடைய உள்ளத்தில் அந்த நோயும் இருந்துச்சு அப்படின்னா நேர்வழியை நீங்கள் அடைஞ்சிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வைக்கிற சேலஞ்சு. அதுதான் பனி இஸ்ரேலுக்கு எல்லா சேலஞ்சு. தொழுவ மாட்டேன்டானா, நீயும் உன் அல்லாவும் போய் சண்டை போடுங்கன்னு சொன்னானா இல்லையா? இன்றைக்கி அதே தானே இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு அந்த வட்டி சம்மந்தப்பட்ட வசனம் எடு. அல்லாஹ் என்ன சொல்கிறான், வட்டிக்கு எதிராக என்ன சொல்கிறான், அல்லாஹ் அல்லாவுடனும் அல்லாவுடைய தூதருடனும் போர் பிரகடனத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். அப்போது வட்டிக்கு எதிராக யார் சண்டை போடுவா? அல்லாவும் அல்லாவுடைய தூதரும். அதே டைலாக் நாம் சொல்லிட்டோம் பார்த்தீங்களா, மூசா நபி உம்மத்து சொன்ன அதே டைலாக் இப்போ நாம் சொல்லிட்டோம் பார்த்தீங்களா. போர் பிரகடனம் தான் அல்லாஹ் பண்ணியிருக்கிறான், போர் நாம தான் பண்ணணும், அல்லாவுடைய படநாம. வட்டி யாரை எதிர்க்கு சொல்கிறான், அல்ல என்ன சொல்கிறான், நான் டிக்ளேர் பண்ணிட்டேங்கிறான். டிக்ளேர் பண்ணால் நீ போய் சண்டை போடுன்னு அர்த்தம். வட்டிக்கு எதிராக மட்டும் நாம் சண்டை போட மாட்டோம், அல்லாவும் அவனுடைய தூதரும் போய் சண்டை போடுவார்கள். வட்டி எங்கே இருக்கு இப்போ வேர்ல்டு பேங்க்கில்? அப்போ அவங்களோட யார் சண்டை போடணும்? அல்லாவும் அவனுடைய தூதரும். அப்போ மூசா நபி உம்மத்துக்கும் நமக்கும் வேறு வித்தியாசமே கிடையாது. நாம தான் சண்டை போடணும். டிக்ளேர் சண்டை இழுத்து மட்டும்தான் விட்டுருக்கிறான். போர் பிரகடனத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், அதாவது போருக்கான அறிவிப்பை நான் செய்கிறேன், ஆளுங்க நம்மாளுங்க வருவாங்க. இப்போ இதுதான் மேட்ரு. அப்போ போர் பிரகடனம் இல்லை, போர் நாம் செய்யணும். பிரகடனம் அல்லாவும் பண்ணிட்டாங்க, அல்லாவுடைய தூதரும் பண்ணிட்டு போயிட்டாங்க. உமர்லேயும் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை பற்றி மட்டும் சொல்லாமல் மரணிச்சிட்டாங்க. கடைசியாக இறங்கின வசனம் அது வட்டியை பற்றி. வட்டின்னா நாம் நினைக்கிறது வட்டி என்ன, கடன் கொடுத்து கடன் வாங்கிறது. ரூபா நோட்டு வட்டிங்கிறது நமக்கு தெரியாது, ஷேர் மார்க்கெட் வட்டிங்கிறது தெரியாது, பெட்ரோல் ரேட் ஏறுறது வட்டிங்கிறது நமக்கு தெரியாது, தக்காளி 10 ரூபாய்க்கு விற்கிறது வட்டி தான் காரணம்னு தெரியாது, இந்த ஜிஹெச் இப்படி இருக்கிறது காரணம் வட்டிங்கிறது நமக்கு தெரியாது. புரியுதா? இந்த ரோட்டில் வந்து டோல் இருக்கிறது காரணம் வட்டிங்கிறது நமக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தலை, வட்டியை வந்து சொல்லலை, எக்ஸ்பிளைன் பண்ணலை, டெஸ்ட் அவுட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அதுக்குள்ளே ரூஹை கைப்பற்றிட்டான். உமர்லேயும் புலம்புறாங்க, தெளிவாக சொல்லியிருந்தா அவங்களுக்கு தெரியும் எது எது வட்டின்னு. வட்டியுடைய லிஸ்ட்டு ரொம்ப பெருசு, எல்லாம் இவ்வளோ மொத்த புக் எழுதியிருக்காங்க. இஸ்ரா அஹமது, யார், மௌலானா மௌதூதி, இம்ரான் ஹுசேனு, அதே நம்ம மூமின்களுக்கு மட்டும் இவ்வளோ இவ்வளோ பெருசாக தெரியுது. உங்கள் வட்டி புக்கு 4 பேஜில் இருக்குது. வட்டி வாங்குபவன், வட்டி கொடுப்பவன், வட்டி சாட்சியாக இருப்பவன், இதோடு உங்கள் வட்டி முடிஞ்சிருது. அதே அவங்களே எழுதியிருக்காங்க. நான் யோசிப்பேன், 300 பேஜ் 400 பேஜுக்கு வட்டியில் என்னப்பா இருக்குது, வட்டியை பற்றி ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக எழுதுறாங்க, இவ்வளோ டீட்டெயிலாக எழுத. வட்டி தான் மேட்ரு இன்றைக்கி. வட்டினால தான் இந்த மனிதர்களுக்கு ஏன் நரகத்துக்கு போகிறான் ஒருத்தன், பணம் சம்பாதிக்கிறது. பணம் ஏன் அவனுக்கு சம்பாதிக்க தேவை வருது? வட்டினால் அவன் சம்பாதிக்கிற தேவை வருது. இன்றைக்கி அல்லாஹ் கொடுத்த பொக்கிஷங்களை கரெக்டாக நிர்வாகம் பண்ணால், இஸ்லாமிய ஆட்சி வந்து கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பூமி இந்தியாவுடைய கணக்கு சொல்கிறேன் கேளுங்க, 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒவ்வொருத்தனுக்கும் வீடு இருக்கும், கரண்ட்டு ஃப்ரீயாக இருக்கும், பெட்ரோல் ஃப்ரீயாக இருக்கும், பெட்ரோலுக்கு பதிலாக வேறு ஏதாவது பெட்ரோலுக்கு இருக்கும், இலவசமாக கல்வி இருக்கும், இலவசமாக மருத்துவம் இருக்கும், உணவுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் கொடுக்கப்படும், அவ்வளோ வளங்கள் எல்லாம் கொடுத்துருக்கான். வெறும் 1% மக்களுடைய பணத்தை பிடுங்கி கொடுத்தோம்னா இந்தியாவில் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தனுக்கும் 10 லட்சம் ரூபா கொடுக்க முடியுங்கிறாங்க. அது பயங்கரமான கால்குலேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு எத்தனை கண்டுபிடிப்புகள் நிறுத்தி வச்சுருக்கான்னு தெரியுமா? கரண்ட்டு காசு போட்டு வாங்கணுமா? கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்கலாம். 1935-40களிலே கண்டுபிடிச்சிட்டான் டெஸ்லாங்கிறவன். கரண்ட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கரண்ட் பிடிச்சி வச்சுருக்கான். கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தா இந்த நிறுவனங்களுக்கு பாதிப்பு, அதனால் தடுத்து வச்சுருக்கான். 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 1 லிட்டர் தண்ணியில் 1 வருஷம் வண்டி ஓடுறது கண்டுபிடிச்சிருக்கான். 1 வருஷத்துக்கு 1 வாட்டி தண்ணி மாத்தினா போதுன்னு அது தினத்தந்தி டிவியில் போடுறேன். இது எவ்வளோ பெரிய சென்சேஷனல் கண்டுபிடிப்பு இது. பெட்ரோல், ராமர் பிள்ளை பெட்ரோலை எப்படி தடுத்து வச்சுருக்கிறாங்க, ஏன் தடுத்து வச்சுருக்காங்க, இதெல்லாம் என்ன விலைவாசி ஏன் ஏறுது? ஒரு முஸ்லீம் ஏன் தொழுவ முடியல? பணம் தேவைப்படுது, பணம் ஏன் தேவைப்படுது? பெட்ரோல் அவனுக்கு ஃப்ரீயாக கிடைச்சா
அவனுக்கு வீடு ஃப்ரீயாக கிடைச்சா, அவனுக்கு வெறும் அஞ்சு ரூபாவில் அரிசி கிடைச்சா? அப்போ இந்த ரூட்டில் போய் தீமையை தடுக்கணும். இது இன்னும் அது அரசியல், இது ஆன்மீகம். எது ஆன்மீகம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததெல்லாம் தனி. இது முஸ்லீமுடைய கடமை. நம்மளை வேற வேற யாரும் செய்ய முடியும். ஏன்னா இது செஞ்சா அந்த அளவுக்கு அடக்குமுறைகளை சந்திக்க வேண்டியது வரும். சாதாரண வேலை கிடையாது. அதாவது வழிமுறைன்னா இன்றைக்கி வந்து அறிவு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறது தான். இதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. இதுக்கு நம்ம பயந்தோம் அப்படின்னா அல்லாட்ட மாட்டுவோம். அப்போ என்ன அப்படின்னா, இதுதான் நம்முடைய பணி. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த குற்றச்சாட்டுகள் இவங்க வச்சாங்க இல்லையா, இன்ஷா அல்லாஹ் அதை பற்றிய விளக்கங்கள் டக்கு டக்குன்னு போயிடும். அது சல்லுன்னு போயிடும்.